வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. பால்குணே மாசி பூர்ணாயாம் உத்தரக்ஷேந்து வாசரே கோவிந்தராஜோ பகவான் பிராதுராசீத் மகாமுனே. பத்மா பத்மசரோ மத்யே பிரசன்ன வதனே க்ஷணா பிராதுராசீத் ஜகன்னாதம் பஷ்யந்தீம் பிரியதர்ஷனா. வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நமையண்ணலாம் கடமை அது சுமந்தார்கட்க. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றாள் மரபடியாம் நீல்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவணன் தாழ்வான் என்கிற ஆதிசேஷனாலே கபில மரகசிஷிக்கு உபதேசிக்கப்பட்டதான இந்த ஸ்ரீமத் வெங்கடேச அஷ்டோத்தர சதநாமாவலியினுடைய அனுபவம் வெங்கடத்துறைவார்க்கு நமகா என்கிற தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே முதல் எட்டு நாமாவளிகள் முடிவடைந்தன. இப்போது ஒன்பதாவது நாமாவளி. குமார கல்பசேவியாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. குமாரா கல்பசேவியாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. குமார ஆகல்ப சேவியாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் குமாராகல்பசேவியா என்பது. குமார ஆகல்பசேவியா, இங்கு குமாரன் அப்படின்னு குறிப்பிடப்படுவது சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய முருகன். ஆகல்பம் அப்படின்னா கல்பம் முடியும் வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆ ஜன்மம் அப்படின்னா ஜன்மம் முடியும் வரைக்கும் அர்த்தம். ஆ அப்படின்னு ஒரு பதத்தை போட்டுட்டா முடிகிற வரைக்கும் அர்த்தம். சேவியாய அப்படின்னாக்க சேவிக்கப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்வேதவராக கல்பம் முடிகிற வரைக்கும் இந்த திருமலையிலே சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய குமாரனாலே சேவிக்கப்படும் ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். குமாரதாரிகா தீர்த்தத்தினுடைய பிரபாவத்தை பார்த்தபோது இந்த சரித்திரத்தை அனுபவித்தோம். இந்த சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய குமார சுவாமியானவன் தேவ சேனாதிபதி, தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதியாக இருந்தவன். அவன் தேவர்களை அழிப்பதற்காக எத்தனையோ பேர் எத்தனையோ சமயத்திலே வந்து தேவர்களை அழித்து அந்த ராஜ்யத்தை கைப்பற்ற வேணும், இந்திர பதவியை கைப்பற்ற வேணும் என்று எத்தனையோ ராட்சசர்கள் அசுரர்கள் சண்டை போட்டிருக்கா என்னென்னமோ பண்றா. அந்த மாதிரி சமயத்துல தாரகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரன், அவன் பிராமணன், அசுரால்லையே பிராமணன் அவன், ராவணனை போல. அவன் தேவலோகத்தின் மீது படையெடுத்து வந்தபோது தேவர்கள் எல்லாம் இந்த தேவ சேனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுப்பிரமணியனுடைய தலைமையிலே அவனை எதிர்த்து சண்டை போட்டான். அப்படி சண்டை போட்ட போது சண்டையனுடைய கடைசியில இந்த சுப்பிரமணியன் குமாரசுவாமி என்ன பண்ணினா, அந்த தாரகாசுரனை வதம் பண்ணிட்டான், சம்ஹாரம் பண்ணிட்டான், அவன் செத்து போயிட்டான். தேவர்களுடைய சேனாதிபதியா இருக்க போய் தேவர்களை எதிர்த்து யாரான சண்டை போட வரா அப்படின்னா அவளை காப்பாத்த வேண்டியது இவனுடைய கடமைதான் இல்லைன்னு. அதே சமயத்தில் அவன் பிராமணன் ஆனபடினாலே பிராமணனை கொன்ன பிரம்மத்தி தோஷமும் வந்துடுத்து இவனுக்கு. அப்படி பிரம்மத்தி தோஷம் வந்தவுடனே இவனுடைய தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் கொஞ்சம் இறங்கித்து இவனுடைய சக்திகள் எல்லாம் குறைஞ்சது. ஏன்னா தேவதைகள்னு சொல்லக்கூடியவா எந்த சாபமும் இல்லாமல் எந்த தோஷமும் இல்லாமல் இருந்தாதான் அவளுடைய சக்தி பூரணமா அவளுக்கு இருக்கும். இந்த பிரம்மத்தி தோஷம் ஏற்பட்டு விடவே இவனுடைய சக்தி குறைஞ்சு போயிடுத்து, மன உளைச்சலுக்கு ஆளானான். இவனால தேவலோகத்திலே சஞ்சரிக்க முடியவில்லை, அந்த பதவியில மேலும் தொடர முடியவில்லை. இவனால ஒரு தோஷத்தை வச்சுட்டு எப்படி நீடிக்கிறது அப்படின்னு. அதனால இவன் என்ன பண்ணினா, என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த பாபத்தை முதல்ல கழுவிக்கொள்ள வேணும், பிராயசித்தம் பண்ணிக்கணும், இந்த பாபமானது இல்லாமல் போய்விட வேண்டும் அப்படின்னுட்டு நினைச்சான்.
நினைச்சு தன்னுடைய திருத்தகப்பனாரான பரமசிவனிடத்திலே இதற்கு ஒரு உபாயம் கேட்கலாம் அப்படின்னுட்டு பார்த்தான். அதே மாதிரி பரமசிவனிடத்துல போய் ஒரு உபாயம் கேட்கிறான். கேட்டபோது பரமசிவன் சொன்னார், இந்த பூலோகத்திலே வெங்கடாச்சலம்னு சொல்லக்கூடிய வசந்த மலை உண்டு. அந்த மலையிலே அதிசயித்தமான புண்ணிய தீர்த்தங்கள் நிறைய உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்ரீனிவாசன் என்கிற பெயரோடே எம்பெருமான் அந்த மலையிலே நித்திய சாநித்தியம் பண்ணுகிறான். பல பேர் தங்களுடைய சாபங்களை எல்லாம் கூட இந்த புண்ணிய தீர்த்தங்களிலே தீர்த்தமாடி இந்த மலையிலே தபஸ் பண்ணி பெருமாளினுடைய அனுகிரகத்தினாலே போக்கின்னு இருக்கா. அதனால நான் உனக்கு ஆச்சரியமான ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றேன். அந்த மந்திரத்துக்கு ஸ்ரீமத் வெங்கடேச அஷ்டாட்சரி மந்திரம்னு பெயர். அந்த மந்திரத்தை நீ தினந்தோறும் ஜபித்து கொண்டு வந்தையானா, அந்த மந்திரத்தை கொண்டு தபஸ் பண்ணிட்டு வந்தையானா பெருமாள் உனக்கு சேவை சாதிப்பார். இந்த திருவேங்கடமலையிலே எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமியாக திகழும் சுவாமி புஷ்கரணி உண்டு. அந்த சுவாமி புஷ்கரணியிலிருந்து வடக்கே குமாரதாரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தம் ஒண்ணு உண்டு. அந்த தீர்த்தத்தில் ஏற்கனவே ஒரு விருத்த பிராமணன் தனக்கு வயசாயிடுத்துன்னுட்டு அனுஷ்டானங்கள்லாம் பண்ண முடியல, தர்மத்தை ஆச்சரிக்க முடியல, இதுக்கு மேல நான் வந்து வீணா வாழ விரும்பலன்னுட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும்னு தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு மலையனுடைய உச்சியிலிருந்து குதிக்க போனவனை, குதித்து விட்டவனை பெருமாள் கைத்தாங்களா பிடிச்சுட்டார். என்ன குறை அப்படின்னு கேட்டபோது, வயசாயெடுத்து உடம்புல சக்தி போயிடுத்து, என்னால் அனுஷ்டானங்கள்லாம் பண்ண முடியல, என்னால உழைக்கவும் முடியல, நான் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, போய் சேர்ந்துடுறேன், என்ன உன் திருவடியில சேர்த்துக்கோ அப்படின்னு இவர் பிரார்த்திக்க, அப்போ பக்கத்திலே ஒரு தீர்த்தத்தை காட்டி பெருமாள் சொல்றார், இந்த தீர்த்தம் அதி ஆச்சரியமான சக்தி உள்ள தீர்த்தம், இதுல போய் தீர்த்தமாடு அப்படின்னு சொல்றார். அப்படி தீர்த்தமாடின போது அந்த கிழ பிராமணனுக்கு இளமை திரும்பியது. இளமை திரும்பி அவன் என்ன கேட்டான், உடம்புல சக்தி இல்லை, அனுஷ்டானம் பண்ண முடியலன்னு கேட்டான். அதனால அனுஷ்டானம் பண்றதுல ருச்சி இருக்கிறவன் தெரியுது. அவனுக்கு வந்து இளம் பருவத்தை மீட்டு கொடுக்க வேணும், நிறைய ஆயுஷ கொடுக்கணும், அவன் நிறைய தர்ம காரியங்கள் யாக யஜ்யங்கள் எல்லாம் பண்ணட்டும் ஆசைப்படுற படிக்கணும்ட்டு பெருமாள் இளமையை கொடுத்தான். அத விருத்தசிய சுகுமாரத்துவ பிரகாஷ்காயன மகா அப்படின்னுட்டு ஒரு நாமாவளி சொல்றது. அந்த விருத்தனுக்கு, அந்த கிழவனுக்கு சுகுமாரத்துவம்னு சொல்லக்கூடிய இளமையை கொடுத்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னுட்டு ஒரு அர்த்தம். அப்படி இளமை வந்தது. தர்ம காரியங்கள் பண்ணணும்னா ஆரோக்கியம் மட்டும் போராது, நிறைய செல்வம் போகணும். பெருமாள் அவனுக்கு குபேர சம்பத்தை கொடுத்தான். குச்சேலருக்கு எப்படி நிறைய செல்வத்தை அனுகிரகம் பண்ணினானோ அது போல செல்வத்தை கொடுத்தான். அவர் அந்த இளமையையும் திரவியத்தையும் கொண்டு நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணி, நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணி, கடைசியில பெருமாளுடைய திருவடியையும் சேர்ந்தார் அப்படின்னுட்டு. இந்த சுப்பிரமணியன் போய் தபஸ் பண்ணுவதற்கு முன்னாலேயே குமாரதாரிகா தீர்த்தம், அதாவது கிழவனை குமரனாக்கின தீர்த்தம் என்று பிரசித்தி உண்டு அந்த தீர்த்தத்துக்கு. இந்த பூர்வ வரலாற்றை எல்லாம் கூட சொல்லி பரமசிவனானவன் தன் குமாரனுக்கு சொல்கிறான், இப்ப ஏற்பட்ட வசந்த தீர்த்தம் அது, போனால் வராததுன்னு சொல்லக்கூடிய பட்டியல்ல, போன உயிர் திரும்ப வராது, போன இளமை திரும்ப வராது, போன அழகு திரும்ப வராது, போன நினைவுகள் திரும்ப வராது, போன காலம் திரும்ப வராது அப்படின்னு நிறைய உண்டு. அதுல எதெல்லாம் திரும்ப வராதோ அந்த திரும்ப வராத இளமையையே கொடுத்த தீர்த்தம் இது, கிழவனை குமரனாக்கின தீர்த்தம். அப்படி வசந்த தீர்த்தத்திலே நீ தீர்த்தமாடினையானா உனக்கும் சாப விமோச்சனம் ஏற்படும்னுட்டு வழி சொல்றான். அந்த குமாரதாரிகா தீர்த்தத்திலே தினம் தீர்த்தமாடிண்டு நான் உபதேசம் பண்ணின இந்த வெங்கடேச அஷ்டாட்சரி மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு நீ பல வருஷ காலம் இந்த திருவேங்கடமுடையானை மனசார தியானித்து அவனுடைய திருவடிகளிலே பக்தி உடையவனாக நீ தபஸ் பண்ணிட்டு வந்தியானா ஒரு நல்ல நாள்ல பெருமாள் உனக்கு சேவை சாதிப்பார், சேவை சாதித்து உன்னுடைய பிரம்மத்தி தோஷத்தை நீக்குவார் அப்படின்னுட்டு உபாயத்தை சொல்றான். இந்த குமாரசுவாமின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியனும் தன் திருத்தகப்பனாரிடத்திலே இந்த மந்திரத்தை உபதேசமாக பெற்றுக்கொண்டு சுவாமி புஷ்கரணிக்கு வடக்கே இருக்கக்கூடியதான குமாரதாரிகா தீர்த்தத்தினுடைய கரையை அடைந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு குகையிலே நித்தியவாசம் பண்ணி கொண்டு அந்த குமாரதாரிகா தீர்த்தத்திலே தினம் முறப்படி தீர்த்தமாடிண்டு இந்த வெங்கடேச அஷ்டாட்சரி மந்திரத்தை கொண்டு உக்கிரமான தபஸ் பண்ணிட்டு வரான். அப்படி பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் அவன் தபஸ் பண்ணிட்டு வர சமயத்துல ஒரு மாசி மாதம் மகம் நட்சத்திரம் பௌர்ணமி திதி சேர்ந்த நாள்ல பெருமாள் ஸ்ரீனிவாசன் தன்னுடைய ஆச்சரியமான அழகை காட்டுகிற வகையிலே அதி சுந்தரமான ரூபத்தோட இந்த
குமாரசுவாமின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணியனுக்கு சேவை சாதித்தான். அப்படி பெருமாள் சேவை சாதித்தனால் இந்த தீர்த்தத்துக்கு மகிமை அதிகம். ஏன்னா இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே பெருமாள் அவதாரம் பண்ணியபடியினாலே அந்த தீர்த்தத்துக்கு அன்னைக்கு மகிமை அதிகம். என்ன மகிமை அப்படின்னா, இந்த மலையில இருக்கக்கூடிய அத்தனை தீர்த்தங்களுக்கும் சுவாமின்னு சொல்லப்பட்ட சுவாமி புஷ்கரணியை காட்டிலும் இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே பெருமாள் அவதாரம் பண்ணிய தினமான மாசி மகம் பௌர்ணமி அன்று சுவாமி புஷ்கரணியை காட்டிலும் உசந்ததாக இந்த குமாரதாரிகா தீர்த்தம் சக்தி வாய்ந்ததாக உள்ளது அப்படின்னு புராணம் சொல்றது. இந்த மாசி மகம் ஒரு நாள் தவிர மற்ற எல்லா நாளும் வசந்த தீர்த்தம்னா சுவாமி புஷ்கரணி தான். மாசி மகத்த அன்னைக்கு மட்டும் பெருமாளுடைய அவதார சம்பந்தத்தினாலே சுவாமி புஷ்கரணியை காட்டிலும் இது வசந்தது அப்படின்ற ஏற்றத்தை உடையது. கும்ப மாசே பௌர்ணமாசியாம் மகா யோகோ யதாபவேத் குமாரதாரிகாம் யாந்தி சர்வ தீர்த்தாணி ஹே த்விஜா தத்ரய ஸ்நாதி விப்ரேந்திரா ராஜசூய பலம் லபேத் முக்திஷ்ட பவிதா தத்ர நாத்ர காரியா விசாரணா அப்படின்னு பெருமாளுடைய வாக்கியம். கும்ப மாசம்னு சொல்லக்கூடிய மாசி மாதத்திலே பௌர்ணமி திதியும் மக நட்சத்திரமும் சேருகிற யோகத்திலே எவன் ஒருத்தன் இந்த குமாரதாரிகான்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்திலே தீர்த்தமாடுகிறானோ அவனுக்கு ராஜசூய யாகம்னு சொல்லக்கூடிய உசந்த யாகத்தினை பண்ணின பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிறவியனுடைய முடிவிலே அவனுக்கு மோட்சம் பலனாக கிடைக்கும் அப்படின்னுட்டு மோட்சத்தையே தரக்கூடிய உசந்த தீர்த்தமா இந்த தீர்த்தம் அந்த மாசி மகம் அப்படின்ற நாள்ல திகழறது அப்படின்னுட்டு பெருமாளினுடைய வாக்கியம். ஏன் அப்படி திகழறது அப்படின்னா அதையும் பெருமாள் சொல்றார். குமாரதாரிகாம் யாந்தி சர்வ தீர்த்தாணி ஹே த்விஜாஹா, அன்னைக்கு குமாரதாரிகான்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தத்திலே மலையில இருக்கக்கூடியதான 66 கோடி தீர்த்தங்களும் வந்து சங்கமிக்கின்றன. அப்ப அன்னைக்கு ஒரு நாள் அதுல போய் தீர்த்தமாடினா எல்லா தீர்த்தத்திலையும் தீர்த்தமாடின பலன் உண்டு, அதனாலே இதற்கு மோட்சம் பலனாக சொல்லப்பட்டதுன்னு பெருமாள் சாதிக்கிறார். அப்படி சேவை சாதித்தார். மாசி மகம் பௌர்ணமி கூடிய நாள்ல பெருமாள் சுப்பிரமணியனுக்கு சேவை சாதித்தார். சுப்பிரமணியனுக்கு அத்தனை சந்தோஷம். அப்பா சொன்ன மாதிரியே இந்த மந்திரத்தை இந்த தீர்த்தத்தினுடைய கரையில தினம் தீர்த்தமாடின்னு ஜபிச்சுண்டு வந்தோம், பெருமாள் சேவை சாதிச்சுட்டார், நம்ம கஷ்டம் தீரப்போறதுன்னுட்டு முகமெல்லாம் பூரி போட அந்த சுப்பிரமணியன்ன சொல்லக்கூடிய முருகன் பெருமாளை பார்த்து சேவிக்கிறான், விழுந்து விழுந்து சேவிக்கிறான். பெருமாள் அவனிடத்திலே கேட்கிறார், எதற்காக என்ன கூட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, நான் தாரகாசுர வதம் பண்ணினபடினாலே எனக்கு பிரம்ம திதோஷம் வந்துடுத்து, பிரம்ம திதோஷம் வந்தபடினாலே என்னோட சக்தி எல்லாம் கூட க்ஷீணமா போயிடுத்து, எனக்கு பழையபடி அந்த அந்தஸ்து இல்லை, எனக்கு அந்த தோஷத்தை நிவிற்த்தி பண்ணி அனுகிரகம் பண்ணணும், என்னை பழையபடி நல்ல தேவனாக்க வேணும் அப்படின்னுட்டு பிரார்த்திக்கிறான். அப்ப பெருமாள் சொல்றார், அப்படியே ஆகட்டும் அப்படின்னார். பெருமாள் சொன்ன மாத்திரத்துல இவன் பெருமாளிடத்துல கேட்கிறான், அடியனதுக்கு என்ன பண்ண வேணும்னுட்டு. இங்க இருக்கிறது பாரு, இந்த குமாரதாரிகா தீர்த்தம் இதனுடைய பிரபாவம் என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோன்னு, இந்த கிழவனை குமரனாக்கிற கதையெல்லாம் கூட பெருமாளே தன் வாயால சொல்லி இதுல போய் தீர்த்தமாடினா இந்த தீர்த்தத்தினுடைய மகிமையினாலே உன்னுடைய பிரம்மத்தி தோஷமானது போயிடும்னு சொல்லவே இவனும் அப்படி போய் தீர்த்தமாடினா போயிடுத்து, நிர்மலமானவனா பரம பவித்திரனா தூயவனா வந்து பெருமாளிடத்துல வந்து திரும்ப சேவித்தான். வேற என்ன வேணும் கேளு அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். சுவாமி, நீங்களே எனக்கு பிரத்யட்சமா என் கண்ணுக்கு தெரியும்படி சீனிவாசனா சேவை சாதித்தது இது எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு, இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் கேட்கணும்னு தோணல, உங்களுக்கா தோணித்தனா ஏதாவது வரம் கொடுங்கன்னு கேட்டான் பெருமாள். அப்ப பெருமாள் சொல்றார், இது ஸ்வேத வராக கல்பமானபடியினாலே நீ தபஸ் பண்ணி என்னை சாட்சாத்காரம் பண்ணி நான் உனக்கு சேவை கொடுத்து உன்னுடைய பிரம்மத்தி தோஷத்தை போக்கின இந்த கல்பம் சுவேதவராக கல்பம் என்கிறபடியினாலே இந்த கல்பம் முடிகிற வரைக்கும் இந்த திருமலையிலேயே இந்த குமாரதாரிகா தீர்த்தத்தினுடைய கரையிலேயே நீ நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு தினம் இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடிக்கொண்டு பழையபடி அந்த மந்திரத்தை கொண்டு என்னை ஜபித்து கொண்டு தினம் என்னை சேவித்துக் கொண்டு வருவாய், இந்த கல்பம் முடியும் வரைக்கும் அந்த மந்திரத்தை கொண்டு நீ என்னை பூஜிக்க வேணும், உன்னுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டு நீ கேட்கிற போதெல்லாம் நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன் சேவை சாதிப்பேன்னு பெருமாள் வந்து அந்த சுப்பிரமணியனுக்கு வரம் கொடுத்தார். அப்படி பெருமாள் கொடுத்த வரத்தின்படி அந்த சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய குமாரசுவாமியாலே இந்த கல்பம் முடியும் வரைக்கும் சேவிக்கப்படுபவனான வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னுட்டு இந்த திருநாமத்தினுடைய அர்த்தம். குமார சுப்பிரமணியனாலே ஆ கல்ப இந்த கல்பம் முடியும் வரைக்கும் சேவியாய சேவிக்கப்படுபவனான வணங்கப்படுபவனான தொழப்படுபவனான பூஜிக்கப்படுபவனான வெங்கடேசனுக்கு நமகா அவனுக்கு சரணாகதி
அப்படின்றதா இதுக்கு அர்த்தம். குமாரா கல்பசேவியாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. இன்னைக்கும் இந்த சுப்பிரமணியன் இந்த குமாரதாரிகா தீர்த்தத்தினுடைய கரையிலே ஸ்நானம் பண்ணினதற்கு அத்தாட்சியாக சாட்சியாக இந்த குமாரதாரிகா தீர்த்தத்தின் பக்கத்திலே ஒரு குகை உண்டு. அந்த குகையிலே சுப்பிரமணியனுக்குன்னு ஒரு விக்கிரகமும் கூட உண்டு. இன்னைக்கும் அங்க போனாது பார்க்கலாம். அடுத்தபடியா 10வது அஷ்டோத்திர சதநாமாவளி. வஜ்ரி துருக் விஷயாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. வஜ்ரி துருகு விஷயாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. வஜ்ரி அப்படின்னாக்க வஜ்ராயுதத்தை ஏந்தியவன், வஜ்ராயுதம் ஏந்தியவன் அர்த்தம். யார் வஜ்ராயுதத்தை ஏந்தியவன்? தேவர்களின் தலைவனான இந்திரன். துருகு அப்படின்னா கண்கள் அப்படின்னு அர்த்தம், அல்லது பார்வைன்னு அர்த்தம். விஷயாய அப்படின்னா விஷயமானவன், தெரிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது வஜ்ராயுதமேந்திய இந்திரனுடைய கண்களுக்கு விஷயமானவன் அப்படின்னா அவனுடைய கண்களுக்கு சேவை சாதித்தவன், அவன் கண்களுக்கு காட்சி கொடுத்தவன் அப்படின்னு அர்த்தம். வஜ்ராயுதமேந்திய தேவேந்திரனுடைய கண்களுக்கு சேவை சாதித்தவனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹா. இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியிறது. என்ன தெரியிறது? இந்திரன் இந்த மலையிலே தபஸ் பண்ணி பெருமாளை சேவித்திருக்கான், இந்திரனுடைய கண்களுக்கு பெருமாள் சேவை சாதித்திருக்கிறார் அப்படின்னு தெரியிறது. அடியன் பலமுறை சொன்ன விஷயம் இருந்தாலும் மனசுல நன்னா பதியணுன்றதுக்காக திரும்ப சொல்றேன். இவெல்லாம் தபஸ் பண்ணி 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 என்ன பண்றா? கேட்டா சீனிவாசா உன்னை சேவிக்கணும்ன்றா, பெருமாள் வரையர் சேவை கொடுக்கிறார், இந்த சேவையை நான் என்னைக்கும் சேவிச்சுட்டு இருக்கணும்னு கேட்கிறா, மலையிலே இருந்துட்டு இருக்கா. இதுதானே சுவாமி டிட்டோ எல்லா இடத்துலையும். எல்லார் தபஸ் பண்ணாலும், யார் தபஸ் பண்ணாலும், எந்த தீர்த்தமா இருக்கட்டும், யார் தபஸ் பண்ணாலும் எல்லா இடத்துலையும் ஒரே கதை தானே வருது. எதுக்கு இவா தபஸ் பண்ணணும்? நாம போய் சேவிக்கிற மாதிரி நேர போய் சீனிவாசனை சேவிச்சிடக்கூடாதா அப்படின்னா, அதுலதான் ஒரு சூக்ஷ்மம். இந்த பெருமாளும் சரி, பெருமாள் எழுந்தருளி இருப்பதான இந்த ஆனந்த நிலைய விமானமும் சரி, இந்த கலியுகத்திலே நமக்கு மட்டும்தான் எப்போதும் சேவிக்கும்படியாக நிரந்தரமா மறையாம சேவை சாதிப்பா, கண்ணுக்கு தெரியவா. இதற்கு முன்னாடி யுகங்கள்லாம் இந்த விமானத்தையோ இந்த திருவேங்கடமுடையானையோ சேவிக்கணும் அப்படின்னா விசேஷமா இந்த மலைக்கு போய் மலையிலே நித்தியவாசம் பண்ணி மலையிலேயே தங்கிடணும். மலையில ஏதாவது ஒரு புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையிலே வசித்து கொண்டு அந்த புண்ணிய தீர்த்தத்திலே தினம் தீர்த்தமாடிண்டு அதையே சாட்டுண்டு அந்த தீர்த்தத்தாலேயே தெளிவு பண்ணி சாட்டுண்டு பெருமாளுடைய அஷ்டாட்சரி மந்திரத்தை கொண்டு பல காலம் ஜபம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு வரணும். எத்தனை தூரம் நம்முடைய தபஸ் வந்து ரொம்ப வலுவா இருக்கிறதோ, எப்போ நம்ம தபஸானது பூர்த்தி அடையிறதோ அந்த சமயத்துல பெருமாள் விமானத்தோட கூட நமக்கு சேவை சாதிப்பான். அப்படி பெருமாள் சேவை சாதிக்கிற சமயம் எதுன்னு எதிர்பார்த்து அகஸ்தியர் முதலான மகரிஷிகள், அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகளான நித்தியசூரிகள், ஸ்வேதத்வீபவாசிகள், தேவர்கள், தேவதைகள், தர்மாத்மாக்கள், ஏற்கனவே தபஸ் பண்ணி மலையில பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்கிற பரமசிவன், சுப்பிரமணியன் போன்றவர்கள், இவெல்லாம் பெருமாள் தபஸ் பண்ணி நேர சேவிச்சா என்ன வேணும்னு கேட்டா, நான் இங்கேயே இருக்கணும், உன்னிடத்துல உன்னை தினம் சேவிச்சுட்டு இருக்கணும்னு கேட்டா, இந்த கல்பம் முடியற வரைக்கும் சேவிச்சுண்டு, இந்த மலையிலேயே ஒரு ஓரமா இருந்து என்ன சேவிச்சுன்றும், இவாளுக்கெல்லாம் வரம் கொடுக்குறாரோ இல்லையோ. இவாள்லாம் கூட யாரோ ஒருத்தர் தபஸ் பண்றார், தபஸ் பூர்த்தி ஆறது, பெருமாள் சேவை சாதிக்க போறாருன்னு தெரிஞ்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, யார் தபஸ் பண்ணிட்டு இருக்காரோ அந்த இடத்துக்கு இவாள்லாம் கூட மொத்த பேரும் அசம்பிள் ஆயிடுவா, வந்து சேர்ந்துருவா. யாரு? பிரம்மா முதலான தேவர்கள் என்ன, நித்தியசூரிகள் என்ன, தர்மாத்மாக்கள் என்ன, ரிஷிகள் என்ன, ஏற்கனவே தபஸ் பண்ணி மலையில வசித்து கொண்டிருப்பவர்கள் என்ன, எல்லாரும் அந்த இடத்துல அசம்பிளி பாயிண்ட் மாதிரி அசம்பிள் ஆயிடுவா எல்லாம். அப்படி அசம்பிள் ஆகி இந்த தபஸ் பண்றவர் பாட்டுக்கு கண்ணை மூடிண்டு நிஷ்டையில இருந்து தபஸ் பண்ணிட்டு இருப்பார். இவெல்லாம் தேவர்களா ரிஷிகளா இருக்கிறபடினாலே ஞான திருஷ்டி உண்டு இவாளுக்கு. பெருமாள் வரக்கூடிய சமயம் இவாளுக்கு தெரியும். பெருமாள் எழுந்திருள போறான், பெருமாள் சேவை சாதிக்க போறான்னா அந்த மலையிலே அதி ஆச்சரியமான குளிர்ந்த காற்று வீசுமாம், நல்ல ஒரு சுகுமாரமான ஆச்சரியமான ஒரு மனம், நல்ல ஒரு கமகமகமான ஒரு மனம் கமழுமாம், எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து அப்படியே வந்து பெருமாளை போலவே தெரியுமா மலையில. அப்படி ஆச்சரியமா பல வினோதங்களும் பல அற்புதங்களும் நிகழும். அப்புறம் பெருமாள் வருவார். இது இவா பல முறை அனுபவிச்சதுனால பெருமாள் வரக்கூடிய சமயத்தை உணர முடிகிறது இவாளால. அப்ப பெருமாள் இன்னைக்கு வரப்போறாரு அப்படின்னா
குறைஞ்சது ஒரு மூணு நாளாவது இவெல்லாம் தீர்த்தம் கூட சாப்பிடாம வர பட்டினியா உபவாசம் இருப்பாளாம். அப்படி மூன்று நாள் பச்சை தீர்த்தம் கூட பல்லில படாம பூரண உபவாசம் இருந்து பெருமாளை சேவிப்பாளாம் இவெல்லாம். எப்போ யாரோ ஒருத்தன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு பெருமாள் சேவை சாதிக்க போறார், அப்படி அவனுக்கு சேவை சாதிக்கிறச்ச இவாள்லாம் கூட சேர்ந்து பெருமாளை சேவிப்பா. அந்த மாதிரி ஒண்ணு நாம தபஸ் பண்ணணும், இல்ல ஏற்கனவே தபஸ் பண்ணிருக்கணும். அப்படி தபஸ் பண்ணவாளுக்கு தான் பெருமாளுடைய சேவை, விமானத்தினுடைய சேவை. மத்தபடி அவ தபஸ் காலம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பெருமாளும் கண்ணுக்கு தெரிய மாட்டார், விமானமும் கண்ணுக்கு தெரியாது, மறைஞ்சு போயிடுவா. திரும்ப யாராவது ஒரு தர்மாத்மா வரணும், தபஸ் பண்ணணும், அவன் தபஸுக்கு பெருமாள் மகிழ்ந்து சேவை சாதிக்கணும், அப்பதான் சேவிக்க முடியும். இப்படிதான் நடந்துட்டு இருந்தது, எல்லா யுகங்கள்லயும் இப்படிதான் நடந்துட்டு இருந்தது. கடைசி யுகமான துவாபர யுகத்திலே அகஸ்திய மகர்ஷியானவர் என்ன பண்ணினார், சுவாமி இந்த யுகங்கள்ல எல்லாம் எல்லாருக்கும் ஞானம் பலம் அதெல்லாம் அதிகம், ஆயுளும் அதிகம், அதனால அவ சக்திக்கு முடிஞ்சது தபஸ் பண்றா, உம்ம நேரம் சேவிக்கிறா, ஆனா இந்த கலியுகம்னு சொல்லக்கூடியது அல்ப ஜீவர்களை கொண்டது, அவளுக்கு ஞானமும் குறைவு, சக்தியும் குறைவு, ஆயுஷம் ரொம்ப குறைவு, அவ வாழக்கூடிய வாழ்க்கையே மின்னலை போன்ற வாழ்க்கை, மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள் என்னுமிடத்து இறை உண்ணுமின் நீரேன்னு நம்மாழ்வார் நமக்கு எல்லாம் கூட அறிவுறுத்துறாரோ இல்லையோ. மின்னல் எப்படி எப்ப வர்றது எப்ப போறதுன்னு தெரியாம ஒரு க்ஷணம் கூட நிலை இல்லாததா அப்படி வந்து அப்படி போயிடுறதோ, அந்த மாதிரி நிலை இல்லாததுதான் மனித வாழ்க்கை. அதனால நீ நல்ல ஆரோக்கியமா புத்தி தெளிவோடு இருக்கிறச்சியே சரணாகதி பண்ணு, திடீர்னு சரீரம் விட்டுனா கூட, சரீரம் ஊந்துடுத்துனா கூட நீ வீணா போக மாட்டே, பெருமாள் திருவடிக்கு போவேன் நம்மாழ்வார் உபதேசம் பண்றாரோ இல்லையோ. அந்த மாதிரி ஸ்திரமில்லாத வாழ்க்கை கலியுகத்திலே இருக்கக்கூடிய மனுஷாளுடைய வாழ்க்கை. அதனால பாவம் சுவாமி, அவள்லாம் உம்ம சேவிக்கணும்னு ஆசைப்பட்டா இப்படி கஷ்டப்பட்டு இத்தனை தபசெல்லாம் பண்ற மாதிரி தேவர் இது பண்ண வேண்டாம். அவ எல்லாருக்காகவும் ரிஷி அப்படின்ற ஸ்தானத்துல இருந்து லோகஹிதத்துக்காக உலக நன்மைக்காக நான் உம்ம திருவடியில கெஞ்சி பிரார்த்திச்சுக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனையை ஏற்று வரக்கூடிய கலியுகத்திலே வாழக்கூடிய ஞானமும் ஆயுளும் குறைந்தவர்களான பக்தர்களுக்கு எப்போதும் அவர் கண்களுக்கு தெரியும்படி சேவை சாதிக்க வேணும், இந்த ஒரு வரத்தை நீங்க கொடுக்கணும்னுட்டு பிரார்த்திக்கிறார் அகஸ்தியர். பெருமாளும் அப்படியே ஆகட்டும்னு அவர் அனுகிரகம் பண்ணினார். அன்னைக்கு அகஸ்தியருக்கு பெருமாள் கொடுத்த அந்த அபய பிரதானத்தின் காரணமாக இந்த கலியுகத்திலே நாமெல்லாம் ஒரு பிரயத்தனமும் இல்லாமல் வெறுமை ஆத்துல இருந்து கிளம்பி மலைக்கு போறதுன்றது மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடிய பிரயத்தனம், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. எப்பேற்பட்ட புண்ணியாத்மாவோ, எப்பேற்பட்ட பாபியோ, எப்பேற்பட்ட தர்மாத்மாவோ, எப்பேற்பட்ட கொடியவனோ, யார் போனாலும் எல்லார் கண்ணுக்கும் விமானம் தெரியறது, பெருமாள் தெரிகிறான், போறவாளுக்கெல்லாம் பலனும் கிடைக்கிறது. அதனால ஒரு முயற்சியும் இல்லாமல் ஒரு கஷ்டமும் இல்லாமல் நாம எல்லாம் பெருமாளை சேவிக்கிறோம்னா அதுக்கு அகஸ்தியனுடைய பிரார்த்தனை தான் காரணம். அதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லையோ இல்லையோ. அதனால இதெல்லாம் முன்னாடி யுகங்கள்ல நடந்தபடினால ஒருவொருத்தரும் தங்களுடைய கஷ்டம் தீரணும்னா முதல்ல பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி பெருமாள் வந்தாவிட்டுதான் அவரிடத்துல பிரார்த்தித்து தங்களுடைய குறையை போக்கிக் கொள்ள முடியும். நமக்கு அப்படிலாம் இல்லை, மலைக்கு போனா போறோம், போக முடியலன்னா மலையினுடைய திருநாமத்தை, பெருமாளினுடைய திருநாமத்தை இருந்த இடத்துல இருந்து சொல்லி மலை இருக்கிற திசையை நோக்கி கையை கூப்பி மனசுல பிரார்த்திச்சிருந்தாலும் கூட பெருமாள் நமக்கு எல்லாம் சுலபமா இறங்கி வந்து அந்த பலனை கொடுத்துடுறான், நம்ம கஷ்டத்தை தீத்துடுறான். ஏதோ ஒரு கஷ்டம், யாருக்கோ உடம்பு சரியில்லை, பெருமாளை சரி பண்ணி வைக்கணும்னு பிரார்த்திக்கணும், மலைக்கு போய் லைன்ல காத்துட்டு இருந்து பெருமாளை சேவிச்சுட்டு சுவாமி இப்படி இவருக்கு எங்க காத்துல இவருக்கு சரியானோ, என் குழந்தைக்கு சரியானோ, எங்க அம்மாவுக்கு சரியானோ அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தாதான் பெருமாள் சரி பண்ணுவான்றது இல்லை. ஆத்துல இருந்தபடியே சரியானோன்னு பிரார்த்திச்சுட்டு பெருமாளை ஒரு விஜ்ஞாபனம் பண்ணினா கூட பெருமாள் அதை வந்து நேரம் வந்து சேவிச்சு பிரார்த்திச்சதா ஏத்துண்டு நமக்கு அனுகிரகம் பண்ணி ஸ்வஸ்தமாக்கிடுறான், நன்னா பண்ணிடுறான். அனுபவத்துல இன்னைக்கும் நாம எல்லாம் பிரத்யட்சமா அனுபவிச்சுட்டு இருக்கோம், அது ஒரு ஒருத்தருக்கும் தெரியும், அவருடைய சொந்த அனுபவத்துல உணரலாம் அது. அதனால இதுதான் காரணம், இவா தபஸ் பண்ணா, அவ தபஸ் பண்ணா, அவ கண்ணுக்கு தெரிஞ்சா, இவா கண்ணுக்கு தெரிஞ்சா, எதுக்கு தபஸ் பண்றா இவாள்லாம்னா இதுதான் காரணம், பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காகவே தபஸ் பண்றான். அப்படி ஒரு சமயத்திலே இந்திரனுடைய கண்களுக்கு சேவை சாதித்தான் இந்த பெருமாள் அப்படின்னு இந்த அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்றது. இந்த ஆமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் வஜ்ரி துருக் விஷயகா என்பது, அதாவது இந்திரனுடைய கண்களுக்கு சேவை சாதித்தவன் என்று அர்த்தம். அது என்ன இந்திரனுக்கு சேவை சாதித்த கதை வரலாறு அப்படின்னு பார்த்தா, வாமன புராணத்திலே சொல்லப்பட்ட சரித்திரம் இது. கௌதம மகரிஷின்னு ஒரு மகரிஷி இருந்தார் உள்ளியோ, அந்த கௌதம மகரிஷியினுடைய தர்ம பத்னி அகல்யைன்னு பேர் அவளுக்கு. அந்த அகல்யை மகா பதிவிரத்தை, அவ ரொம்ப அழகா இருப்பாளாம், அவளை அனுபவிக்கணும்னுட்டு இந்திரனுக்கு தப்பா ஒரு ஆசை வந்துடுத்து. பொதுவா
ஒரு புருஷனானவன் தன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் தப்பா நினைக்கவும் கூடாது, ஆசைப்படவும் கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இது எல்லோருக்கும் பொருந்தும். அப்படி இருக்கிற பட்சத்திலே இந்திரன் இன்னொரு பெண்ணுக்கு ஆசைப்பட்டதே தப்பு, அதுவும் இன்னொருத்தருடைய மனைவிக்கு ஆசைப்படுறதுன்றது இன்னும் தப்பு, அதுவும் ரிஷியினுடைய பத்னி, ரிஷி பத்னி, ஆச்சாரிய பத்னி, குரு பத்னி, இவெல்லாம் நமக்கு தாயாருக்கு சமானம்னு சாஸ்திரம் சொல்றதோ இல்லையோ. அப்படி இருக்கும் போது ரிஷியினுடைய பத்னியான அகல்யா தேவி இவனுக்கு தாயார் ஸ்தானமா இருக்க அவளை தப்பா அனுபவிக்கணும்னுட்டு இவன் ஆசைப்படுறான். அப்படி ஆசைப்பட்டவன் இவனுடைய குரூர புத்தியினாலே, அல்ப புத்தியினாலே கௌதம மகரிஷியை போன்ற உருவத்திலே வந்து கௌதம மகரிஷியானவர் ஆத்துல இல்லாத சமயமா பார்த்து தான் தான் கௌதமர் அப்படின்றத அவளை நம்ப வைத்து அவளிடத்திலே இவன் சந்தோஷமா இருந்து இவன் எந்த அல்ப சுகத்துக்கு ஆசைப்பட்டானோ அதை அனுபவிச்சுடுறான். இப்படி நடந்துட்டு இருக்கிறச்ச திடீர்னு கௌதமரும் அந்த இடத்துக்கு வந்து விடுறாரு. வந்த உடனே ரத்தம் குதிச்சு போயிடுத்து அவருக்கு. ரிஷி பத்னியன் கூட பார்க்காம எவ்வளவு அல்பத்தனமா நடந்துக்கிறானே இவன்லாம், என்ன ஒரு தேவன் அப்படின்னுட்டு ஸ்தபிச்சு விட்டார். என்னன்னு சொல்லி சபித்தார் அப்படின்னா, நீ எந்த ஸ்திரீ அவயவம், அதாவது பெண் உறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த யோனிக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு மகா அபச்சாரத்தை பண்ணினையோ, ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு இப்பேற்பட்ட பாவத்தை பண்ண துணிந்த உனக்கு உன்னுடைய உடம்பெல்லாம் 1000 பெண் யோனிகள் உண்டாகட்டும்னு சபிச்சுட்டார். இவனுக்கு உடம்புல எங்க பார்த்தாலும் பெண் யோனிகள், 1000 யோனிகள் இவன் உடம்புல வந்து உற்பத்தி ஆயிடுத்து. இவனுடைய உடம்பை இவனால பாக்குறதுக்கே அப்படியே உமட்டிண்டு வர்றது அவனுக்கு அருவறுப்பா இருக்கு. என்னடா இவ்வளோ கேவலமான உருவம் வந்து கொடுத்த நமக்குன்னு அப்படியே வந்து புழுங்கறானவன். இவனுக்கு கொடுத்த சாபம் ஒரு பக்கம், அகல்யா தேவிக்கு அவள் ரிஷி பத்னியானபடியினாலும் மகா பதிவிரதையானபடியினாலும் கௌதமராக வந்தது இந்திரன் தான் அப்படின்னு தெரிந்திருந்தது அவளுக்கு. அப்படி தெரிந்திருந்த போதும் அந்த தப்புக்கு அவ இசைந்து இடம் கொடுத்தபடினாலே, நீ பண்ணதும் தப்பு தான்னு தன்னுடைய ஞான திருஷ்டியிலே அவள் பண்ணிய தப்பை வந்தவன் இந்திரன் தான், தன்னுடைய ஆமடியான் இல்லை அப்படின்னு தெரிஞ்சின்றும் அந்த தப்புக்கு அவள் உடன்படிந்ததை இவர் ஞான திருஷ்டியாலே உணர்ந்து நீயும் கல்லாக போக கடவாயின்னு செபிச்சுட்டார். அப்புறம் அகல்ய கல்லாவே இருந்துருந்தா ஸ்ரீராமாவதாரத்துல சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமனுடைய திருவடி பட்டு அந்த அகல்யக்கு சாப விமோசனம் கிடைத்து கல் பெண்ணாக மாறியதுன்ற சரித்திரம் அது வேற. இப்போ இந்த அஷ்டோத்திர சதனாமாவளியிலே சொல்லப்பட்ட விஷயம் இந்திரனுக்கு சேவை சாதித்தவன்ற விஷயம், அதனால அதை மட்டும் பார்க்கும். இப்படி ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டு வந்த உனக்கு உடம்பெல்லாம் 1000 பெண் யோனிகள் உற்பத்தி ஆகட்டும் அப்படின்னு சபிச்சுட்டார். இவனுடைய உருவத்தை இவனுக்கு பார்க்க பார்க்க அப்படியே இவனுக்கு அருவறுப்பா இருக்கிறது. ஜலத்துல போய் முகத்தை பாக்குறான், தன் உருவத்தை பாக்குறான், ஐயோ இவ்வளவு கேவலமா இருக்கனே, என்னை யார் மதிப்பா, என்னை யார் தேவன்னு சொல்லுவா, என்னை யார் பூஜிப்பா, எனக்கு யார் ஹவிஸ் கொடுப்பா, என்னை யார் கை கூப்புவா, என்னுடைய மரியாதையே போயிடுத்தேன்னு ரொம்ப வெக்கப்படுறான் இவன். அப்படி வெக்கப்பட்டு இதை யாரானும் பார்த்தானா எவ்வளவு பரிகாசம் பண்ணுவா, நம்மளுடைய நிலைமை எவ்வளவு கேவலமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சு என்ன பண்ணினா, மேருமலைன்னு சொல்லக்கூடிய மேரு பர்வதத்திலே பிரம்மசரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவர்கள் மட்டுமே செல்லக்கூடிய இடம் அது. அந்த பிரம்மசரஸ்ன்னு சொல்லக்கூடியது தேவர்கள் தேவதைகள் மட்டுமே போய் குளிக்கக்கூடியபடியான ஒரு தீர்த்தம் அது, தீர்த்தமாடும்படியான சரஸ் அது, குளம் அது. அதிலே ஒரு தாமரை, அந்த தாமரையினுடைய தண்டுல போய் ஒளிஞ்சுட்டு இருந்தான். ஏன், யாரும் கண்டுபிடித்து விடக்கூடாது, யார் கண்ணிலையாவது பட்டா தேவேந்திரன் இந்திரர்கள் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி, தேவலோகத்தை ஆண்டவன், தேவன் என்னை நோக்கி நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்றான், ஆவிஸ் எல்லாம் கொடுக்கறான்னு எத்தனை இருமாப்போட வளம் வந்தவன், இவனுக்கு பாத்தியா என்ன நிலைமை அப்படின்னு என்ன பரிகாசம் பண்ணி துச்சமா மதிப்பா அப்படின்னுட்டு வெட்கப்பட்டு வந்து யார் கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு தேவர்கள் மட்டுமே போகக்கூடியதான அந்த இடத்துல கூட எல்லாரும் என்ன பண்ணுவா, போனா தீர்த்தமாட போறா வரப்போறா, எல்லா தாமரையும் விட்டுட்டு அந்த ஒரு தாமரை, அந்த தாமரைய கூட விட்டுட்டு அதனுடைய தண்டுக்கு உள்ள பூந்து யார் பார்க்க போறா, அங்க நம்ம ஒளிஞ்சுண்டோம்னா சேஃப்டி அப்படின்னு அங்க போய் ஒளிஞ்சுண்டான். இப்படி தலைமறைவாயிட்டான் இந்திரன். எல்லா தேவர்களும் இந்திரனுடைய தர்ம பத்னியான இந்திராணியும் இந்த இந்திரன் எங்க போனான்னுட்டு தேடிண்டே இருக்கா, எங்க தேடியும் கிடைக்கல. அப்புறம் வேற வழி இல்லாம தங்களுடைய ஆச்சாரியரான தேவகுரு பிரகஸ்பதியின் இடத்திலே வந்து, சுவாமி இந்திரனை காணோம், இந்திரன் இல்லாம இந்திரலோகமே ஒளி இழந்து கிடைக்கிறது அப்படின்னு தேவர்கள் பிரார்த்திக்கிறா. என் பர்த்தாவை என்னுடைய ஆமடியான நீங்க மீட்டு கொடுக்கணும்னுட்டு இந்திராணியும் பிரார்த்திக்கிறா. தேவகுரு பிரகஸ்பதி தன்னுடைய ஞான திருஷ்டியாலே நடந்த விஷயத்தை உணர்ந்து கொண்டார். இந்திரன் என்ன நிலையில இருக்கான், எங்க இருக்கான்றது தெரிஞ்சின்றார். சரி கவலைப்படாதீங்க, இந்திரனை மீட்டு கொண்டாட வேண்டியது
என்னுடைய பொறுப்பு என்னோட வாங்கோன்னு தேவர்களையும் இந்திராணியும் அழிச்சுண்டு இந்திரன் ஒளிஞ்சின்றிருக்கிற அந்த மேரு பர்வதத்தில் இருக்கக்கூடிய பிரம்மசரஸுக்கு அதனுடைய கரைக்கு போய் சேர்ந்தார் பிருஹஸ்பதி. இந்திரன் வெளியிலே வருவதற்காக ஒரு கானத்தை பாடினார். அந்த கானத்தை கேட்டா எப்படி தேவதையானது மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு வருகிறதோ, நம்ம கொடுக்கறத வாங்கிட்டு நமக்கு அனுகிரகம் பண்றதோ, அந்த மாதிரி இந்திரன் வந்தே ஆக வேண்டும் என்கிற கட்டளை பிறப்பிப்பதாக ஒரு கானம் பாடினர். அந்த கானத்தை பாடின உடனே இந்திரன் இந்த அகோரமான தன்னுடைய உருவத்தை வெளியில காட்டுவதற்கு அப்படி தயங்கினவனா அப்படி கூணி குறுகி ஒரு மாதிரி அப்படி நழுவிண்டு அப்படி வந்து நின்றான். பார்த்த உடனே எல்லாருக்கும் அருவறுப்பா போயிடுத்து. என்ன இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு வந்துட்டானே இவன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, இவன் என்னென்னமோ சாக்கு போக்கள்லாம் சொல்லி சமாதானங்கள்லாம் சொல்றான். இவனால நான் பண்ணது தப்பு, அதனால கௌதமர் சாபம் கொடுத்த, நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்ல முடியல அவனால. அந்த அளவுக்கு அவனுக்கு கர்வம் தலைக்கேறிடுத்து. சரி, இதே மாதிரி போயிட்டு இருந்தா என்ன பண்றதுன்னு பிருஹஸ்பதி தன்னுடைய ஞான கண்ணால என்ன நடந்ததுன்றது தெரிஞ்சுண்டார். தெரிஞ்சுண்டு என்ன பண்ணார், நீ தப்பு பண்ணது என்னமோ உண்மை, ரிஷி உனக்கு சாபமும் கொடுத்தார், ஆனா அந்த தப்பை உணர்ந்து நீ இப்போ வருந்துற, அதனால உனக்கு வந்து நான் ஒரே ஒரு உபாயம் பண்றேன். என்ன உபாயம் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய 1000 ஸ்திரீ யோனிகள் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் புருஷ யோனிகளாக ஆண் பிறப்புருக்களா உறுப்புகளாக மாறிடட்டும் அப்படின்னு ஒரு உபாயம் பண்ணினார். அது அப்படியே ஆயிடுத்து. உடம்புல ஸ்திரீ யோனிகள்லாம் போய் புருஷ யோனிகள் வந்துடுத்து இவனுக்கு. இது வந்த உடனே இவனுடைய புத்தி இன்னும் கேவலமா செயல்பட்டது, இன்னும் கேவலமா செயல்பட்டு சரீரமெல்லாம் இவனுக்கு ஆண் யோனிகள் இருப்பதனால முன்ன காட்டிலும் இன்னும் அதிகமா கண்ட பெண்களையும் தேவலோகத்து மாதர்களையும் இந்திராணியையும் இதே காரியமா எப்ப பாரு அனுபவித்துக் கொண்டு காலத்தை வீணா கழிச்சுட்டு வந்தான். அப்படி காமுக்கனா இவன் வீணா காலத்தை கழிச்சுட்டு வந்தான். திடீர்னு ஏதோ ஒரு நாள் இவனுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டது. இப்படி கேவலமா காலத்தை கழிச்சுட்டு இருக்கோமே, இது சரியில்லைன்னு இவனுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டது. அப்ப யோசித்தான், இதற்கு முன்னால இருந்த ரூபம் கேவலமான ரூபம், அதே மாதிரி இதுவும் கேவலமான ரூபம் தானே, ஆனா நாம் அதை புரிஞ்சிக்காம அல்பத்தனமா இன்னும் பாவம் பண்ணிட்டோமே இந்த ஒரு விகாரமான ரூபத்தை கொண்டு, சே இது தப்பு அப்படின்னு உணர்ந்தான். என்ன பண்றது அப்படின்னு யோசித்தான். அப்போ ரிஷிகள் சொன்னா அவனுக்கு, இந்த விகார ரூபம் போகணும் அப்படின்னா உன்னுடைய பாவம் எல்லாம் கழியணும்னா வசந்ததான திருவேங்கட சேத்திரத்துக்கு போ, திருமலை மெய்திருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களிலே ஸ்நானம் பண்ணி பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணு, பெருமாள் வந்தாதான் உன்னுடைய பாபம் போகும்னு சொல்லி இவனை திருமலை அனுப்பிட்டான். இவன் திருமலைக்கு போய் சேர்ந்தான். திருமலையிலே சுவாமி புஷ்கரணிக்கு வடகிழக்கிலே விஸ்வக்சேன தீர்த்தம் என்று விஸ்வக்சேனர் திருநாமத்திலே ஒரு தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தத்துக்கு சற்று அருகிலே என்ன பண்ணினா, இவன் கையில வச்சிருக்கிற வஜ்ராயுதத்தினால பூமியை கீறினான். அப்படி கீறின போது அங்க ஒரு தீர்த்தம் தோன்றியது. இந்திரனாலே தோண்டப்பட்ட தீர்த்தம் அப்படின்றபடினாலே இந்திர தீர்த்தம்னு பேரு, அல்லது வஜ்ராயுதத்தினாலே தோண்டப்பட்ட தீர்த்தம்ன்றபடினால வஜ்ராயுத தீர்த்தம்னு பேர், ரெண்டு பேரும் உண்டு இந்த தீர்த்தத்துக்கு. அப்படி ஒரு தீர்த்தத்தை உற்பத்தி பண்ணி அந்த தீர்த்தத்திலே இவன் தினமும் தீர்த்தம் ஆடிண்டு திருவேங்கடமுடையானை நோக்கி தபஸ் பண்ணிட்டு ரொம்ப நாள் வெங்கடேஷ அஷ்டாட்சய மந்திரத்தை கொண்டு தபஸ் பண்ணிட்டு வந்தான். இப்படி இந்திர தீர்த்தத்தின் கரையிலே இந்திரன் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்ட பெருமாள், இத்தனை உக்கரமா தபஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த தவத்துக்கு மெச்சின பெருமாள் அவன் கண் முன்னாடி வந்து சேவை சாதித்தார். அதைத்தான் இந்த நாமாவளி சொல்றது, இந்திரனுடைய கண்களுக்கு விஷயமானவனான, இந்திரனுடைய கண்களுக்கு தெரிந்த சேவை சாதித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா. பெருமாள் இந்திரனுக்கு எப்படி சேவை சாதித்தான் அப்படின்னா, வராக ரூபியா சேவை சாதித்தான். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த திருவேங்கட மலையிலே வராக பெருமாள் வேற, ஸ்ரீனிவாசன் வேற இல்லை. வராக பெருமாள் தான் ஸ்ரீனிவாசனாக தோன்றினான். ஸ்ரீனிவாசனுடைய இன்னொரு திருமேனி, இன்னொரு ரூபம் வடிவம் தான் வராக பெருமாள். அதனால ஸ்ரீனிவாசன் வராகன் இவாளுக்குள்ள மூர்த்தி பேதம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கோம். அதனால பெருமாள் வராக ரூபியா சேவை சாதிச்சானே, ஆனா இங்க வெங்கடேசன் இருக்கு. எப்படின்னா இன்னொரு முறையாவும் இன்னொரு வகையாவும் யோசிச்சு பாருங்க, வேங்கட ஈசகா அப்படின்னா வெங்கடத்திற்கு ஈசன், இந்த வேங்கடமலைக்கு அதிபதின்னு திருவேங்கடமுடையான சொல்றோம். ஆனா முதல்ல இந்த வேங்கடமலை யாருக்கு சொந்தம், திருவேங்கடமுடையான் வருவதற்கு முன்னாலும் கூட இந்த மலையிலே யார் இருந்தா, ஆதிவராக க்ஷேத்திரம்னு பேரு. திருவேங்கடமுடையானுக்கு முன்னாலேயே வராக பெருமாள் தான் எழுந்தருளி இருந்தார். அப்ப வேங்கடமலைக்கு ஈசன் அதிபதினுட்டு திருவேங்கடமுடையானை மட்டுமல்ல வராக பெருமாளையும் சொல்லலாம் அந்த காரணத்தினாலும். அது மட்டுமல்லாமல் இவர் வேற அவர் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான்றதுனால சில நாமாவளிகள்ல பெருமாள் வராக ரூபியா சேவை சாதித்தார்னு வந்தாலும் அதுவும் ஸ்ரீனிவாசன் தான் அப்படின்னு கொள்ள வேணும்.
இப்படி வராக ரூபியா சீனிவாசன் சேவை சாதித்து என்ன வர வேணும் கேளு அப்படின்னா, சுவாமி என்னுடைய இந்த அகோரமான பார்த்தாலே புமட்டக்கூடிய அருவறுப்பான ரூபம் போனோம், என்னுடைய சிந்தை மாறி எனக்கு இந்த அல்பமான எண்ணங்கள்லாம் நீங்கி நான் நல்ல மனுஷனா நல்ல தேவனா ஆகணும்னுட்டு பிரார்த்திக்கிறான். பெருமாளும் உடனே அப்படியே ஆகட்டும்னு சொன்னார். சொன்ன அந்த க்ஷணம் இவனுடைய உடம்பிலே இருந்த அதிகப்படியான அந்த 999 புருஷ அவயவங்களும் ஆண் யோனிகளும் செடியிலிருந்து பூவோ காயோ உதிர்றாப்பல அப்படியே உதிர்ந்து மொத்தமா கீழே விழுந்தான் ஒரே சமயத்துல. அப்படி விழுந்த உடனே ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அப்படின்னா, இவன் உடம்புல இருந்து உதிர்ந்த அந்த ஒரு ஒரு உறுப்பிலிருந்தும் ஒரு வேத வித்துக்களான பிராமணர்கள் தோன்றினார்களாம். ஒரு க்ஷணத்துல இதெல்லாம் உதிர்ந்து உழுந்தது. ஒரு ஒரு உறுப்புல இருந்து ஒரு ஒரு வேத வித்து வேத அத்தியனம் பண்ணின பிராமணன்ட்டு பிரம்ம ஜானிகள் ஒரு 999 பேர் தோன்றினாங்க. தோன்றி இந்திரனிடத்துல கேட்கிறா, இந்திரா என்ன அப்படி ஆச்சரியமா பாக்குற, எங்களுக்கெல்லாம் இந்திராணியினுடைய அழகிலே ஒரு மயக்கம், உன்னுடைய ஆமடியா இந்திராணி இருக்கா பாரு அவளுடைய அழகிலே ஒரு மயக்கம், அவளிடத்திலே போகத்தை ஆசைப்பட வேணும்னு நாங்கெல்லாம் தபஸ் பண்ணி அதனுடைய பலனா உன்னுடைய உடம்பிலே புருஷ அவயவமா மாறி அவளிடத்திலே எங்களுடைய ஆசையை நாங்க தீர்த்து கொண்டோம், அதனால நீ இன்னொருவன் மனைவிக்கு ஆசைப்பட்டதுனாலே உன்னுடைய மனைவிக்கு நாங்கெல்லாம் ஆசைப்படும்படியா ஆயிடுத்து, அதனால ஏதோ முடிஞ்சது முடிஞ்சு போயிட்டு உனக்கு ஏதான வரம் இருந்தா வேணும்னா கேளு நாங்க தரோம் அப்படின்னா. அப்போ இவன் என்ன பண்ணினா, என் உடம்புல இருந்து இந்த புருஷ யோனிகள்லாம் உதிர்ந்து விட்டாலும் கூட அந்த இடத்துல அப்படியே வந்து புண்ணு புண்ணா ரணங்கள்லாம் இருக்கிறது, உதிர்ந்ததுனால அப்படியே ரணங்களா இருக்கிறது அந்த இடம்லாம், அந்த ரணம் எல்லாம் ஆறி என்னுடைய தோல் என்னுடைய அழகு பழையபடிக்கு வரணும்னு பிரார்த்திக்கிறான். அப்படி பிரார்த்திச்ச உடனே அப்படியே ஆகட்டும் அப்படின்னுட்டு அனுகிரகம் பண்ற அந்த வேத வித்துக்கள்லாம் உடனே இவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய புண்கள் வடுக்கள் ரணங்கள்லாம் போய் சாதாரணமா ஆயிடுறான். இப்படி அந்த சரித்திரம் முடிகிறது. இப்ப பிரதானம் இதுல என்ன அப்படின்னா, இவனுடைய இந்த விகாரமான ரூபம் அழிவதற்கு அனுகிரகம் பண்ணினது யாரு, திருவேங்கடமுடையான் தான். புருஹஸ்பதி வந்தார், வந்தவர் ஒரு விதமா இருந்த ரூபத்தை இன்னொரு விதமா மாத்திரன்னு ஏதோ ஒண்ணு பண்ணினார். ஏன் பண்ணினாருன்னு தெரியல, ஸ்திரீலிங்கங்கள் எல்லாம் புருஷலிங்கங்களா மாத்தினார். ஆனா இன்னும் கேடுகட்டத்தனமா இன்னும் பாபம் பண்ணிவிட்டான் இவன், அதை கொண்டு ஒன்னும் முன்னேற்றம் இல்லை, இன்னும் பாபம் தான், இன்னும் பின்னடைவுதான் அவனுக்கு. அதனால இவனுடைய அந்த விகாரமான ரூபம் எப்படி போச்சு, திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தினாலே போச்சு. அதனால இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணியவன் இந்த சீனிவாசன் தான், இந்த வராகன் தான், இவனுடைய அனுகிரகத்தினாலே தான் இந்திரனுக்கு அந்த கேவலமான ரூபம் போய் பழையபடி நல்ல மாதிரி ஆனானவன் அப்படின்னு இந்த அஷ்டோத்திர சதனாமாவளியிலே சொல்லப்படுறது. இதுல ஒரு விஷயம் யோசிக்க வேணும், வேதம் பீஷாஸ்மாத் அக்னிஷ்ட இந்திரஷ்ட அப்படின்னு சொல்றது. அதாவது அக்னி என்ன, இந்திரன் என்ன, இப்படி எல்லா தேவதைகளுக்கும் சகல தேவதைகளுக்கும் சார்வபௌமன், தலைவன், தெய்வம், பரம்பொருள் ஒருத்தன் தான். அவன் யாருன்னா அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான், அவனே பரதத்துவம்னு வேதம் கொண்டாடுறது. அந்த ஸ்ரீமன் நாராயணன் வேறு யாரும் அல்ல, இந்த திருமலையிலே சேவை சாதிப்பவனான வராக பெருமாள் தான், இந்த திருமலையிலே எழுந்தொழி இருப்பவனான ஸ்ரீனிவாச பெருமாள் தான். ஆக இந்திரனை வந்து என்னன்னு சொல்லி வேதங்கள்லாம் கொண்டாடுறது, எல்லாரும் கொண்டாடுறா, தேவதைகளுக்கெல்லாம் தலைவன், தேவர்களுக்கெல்லாம் ராஜா, தேவராஜன், தேவாதிராஜன் இந்திரனை கொண்டாடுறா. இந்திரனை நோக்கி எத்தனையோ ஹோமங்கள், யாகங்கள், பூஜைகள் எல்லாம் கூட பண்றா. எல்லா வைதிக காரியங்கள்லயும் இந்திரனுக்கு அவிசுன்னு சொல்லக்கூடிய பங்கும் உண்டு. அப்படி இந்திரன் ஒரு வசந்த தேவதையா இருக்கிறபடினாலே அவனுக்கு ஒரு அருவறுப்பு ஒரு கஷ்டம் வந்த போது அவன் யாருடைய காலை பிடித்து அந்த கஷ்டத்தை போக்கிக் கொண்டான் அப்படின்னு பார்த்தா, இந்த திருமலையிலே இருப்பவனான ஸ்ரீனிவாசனுடைய வராக பெருமாளினுடைய திருவடிகளை பிடித்துத்தான் அந்த கஷ்டத்தை அவன் போக்கிக் கொண்டான். அதனால தேவதைகளுக்கெல்லாம் தலைவனான இந்திரனுக்கும் கூட கஷ்டத்தை தீர்ப்பவனாக இருக்கிறபடியினாலே இந்த ஸ்ரீனிவாசனே, இந்த வெங்கடேசனே பரதேவதை, சர்வஸ்வாமி, இவனுக்கு மேல ஒரு தெய்வம் இல்லை, இவனே தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம்னு தெரியறதுன்றது விசேஷமான அனுபவம் இந்த இடத்துல. இதுதான் இந்த திருநாமத்தினாலே சொல்லப்பட வந்த விஷயம். வஜ்ரிதுருக் விஷயாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. அடுத்தபடியா 11வது அஷ்டோத்திர சதநாமாவளி.
சுவர்ச்சலாசுதன்யஸ்தசைனாபத்யபராய ஸ்ரீவேங்கடேசாய நமஹ. சுவர்ச்சலா ஸ்துத ந்யஸ்த சைனாபத்ய பராய ஸ்ரீவேங்கடேசாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் சுவர்ச்சலாசுத ந்யஸ்த சைனாபத்ய பரஹா என்பது. சுவர்ச்சலைன்னு சொல்றவா ஒரு பெண்மணி, சுத அப்படின்னா புல்லை குமாரன், நியஸ்த அப்படின்னா வைக்கப்பட்ட கொடுக்கப்பட்டன்னு அர்த்தம், சைனாபத்திய பராய அப்படின்னா சேனாதிபதியினுடைய பாரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இங்க விஸ்வக்சேனரனுடைய சரித்திரம் இந்த திருநாமத்திலே சொல்லப்படுகிறது. ஒரு விஷயம் நன்னா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கதையை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி, விஸ்வக்சேனர் என்பவர் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்னு சொல்லக்கூடிய திருவனந்த ஆழ்வான் என்ன, கருடாழ்வார் என்ன, விஸ்வக்சேனர் என்ன, இவர் முதலான எல்லா நித்திய சூரிகளுக்கும் தலைவராக ஸ்ரீவைகுண்டத்திலே இருப்பவர். இவாளுக்கெல்லாம் நித்திய சூரிகள் நித்தியாள் அப்படின்னு ஏன் பேருன்னா, இவாளுக்கெல்லாம் அழிவே கிடையாது. ஆத்மா எப்படி நித்தியமோ, பெருமாள் எப்படி நித்தியமோ, வேதம் எப்படி நித்தியமோ, அந்த மாதிரி இவாள்லாம் நித்தியம். இவாளுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. பெருமாள் எப்படி என்னைக்கு இருந்துருக்கானோ அதே மாதிரி பெருமாளோட என்னைக்கும் இருந்துருக்கிறவா, ஆதிகாலத்திலேருந்து என்னைக்கும் பெருமாளுக்கு கூடவே இருந்து கைங்கரியம் பண்றவா, அதனாலதான் இவாளுக்கெல்லாம் நித்திய சூரிகள்னு பெயர். அப்படி இருக்கிற பட்சத்திலே அவரை பத்தி கதை என்ன சுவாமி வரும்? இப்ப இந்த கதையில அவர் ஒரு அம்மா வயத்துல பிறந்தார், அப்புறம் அம்மா செத்து போயிடுறா, அதுக்கப்புறம் இவர் ஒரு ரிஷின்னு வாசிக்கிறார், அதுக்கப்புறம் சேனாபதி ஆனார் அப்படின்னு கதை வரப்போறது. இப்போ நித்திய சூரியா இருக்கிறவர் எப்படி வந்து அம்மா வயத்துல பிறக்கிறார், என்ன ரிஷி கிட்ட வாசிச்சார், அவருக்கு என்ன அம்மா போறதுன்ற சோகம், அப்புறம் அவர் என்ன விஸ்வக்சேனர் ஆறுது, ஆல்ரெடி அவர் விஸ்வக்சேனர் தானே அப்படின்னு சந்தேகங்கள்லாம் வருதுன்னா, எப்படி பெருமாள் அவதாரங்கள் எடுக்கிறானோ அந்த மாதிரி நித்திய சூரிகளும் அவதாரங்கள் எடுக்கிறா அப்படின்றதா இதை புரிந்து கொள்ள வேணும். பரமபதத்திலே இருக்கக்கூடிய பரவாசுதேவன் பரமபதத்தை விட்டு வைகுண்டத்தை விட்டு இங்கு திருவேங்கடமுடையானாக அவதாரம் பண்றான். அப்போ ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடியதான கிரீடா பர்வதம்னு சொல்லக்கூடிய மலை இங்க திருமலையா அவதாரம் பண்றது. அங்க இருக்கக்கூடிய விரஜா நதி, ஐரம்மதிய சரஸ் முதலான தீர்த்தங்கள், இங்க சுவாம புஷ்கரணி முதலான தீர்த்தங்களா அவதாரம் பண்றது. அங்க இருக்கக்கூடிய வனங்கள்லாம் இங்க இருக்கக்கூடிய சோலைகளா மாறுறது. அங்க இருக்கிற நித்திய சூரிகள் பிராட்டி வாழ்லாம் கூட பெருமாளோட சேர்ந்து வந்து இங்க வசிக்கிறா. அந்த மாதிரி பெருமாள் எப்படி அவதாரம் பண்றானோ, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடியதான வஸ்துக்கள்லாம் பெருமாளுக்காக எப்படி இந்த லோகத்திலே அவதாரம் பண்றதோ, அந்த மாதிரி நித்திய சூரிகளும் அவதாரம் பண்றான்றதுதான் அனுபவம். அப்படிதான் புரிந்து கொள்ள வேணும். அவதாரம் அப்படின்னா என்ன? மேல இருக்கக்கூடிய வஸ்து கீழே இறங்கி வரத்துக்கு அவதாரம்னு பெயர். இவெல்லாம் மேல இருக்கக்கூடிய வைகுண்டத்துல அவ ஏதோ ஒரு காரியத்துக்காக, யாரையோ அனுகிரகம் பண்றதுக்காக, ஒரு லீலைக்காக, பகவானுடைய கைங்கரியத்துக்காக மேலே இருந்து கீழே இறங்கி வரா, அதனால அவதாரம்னு பெயர். இதை புரிஞ்சுட்டோம்னா இந்த சந்தேகம் வராது. வாமன புராணத்திலே இந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறது. வாமன புராணத்திலே வரக்கூடியதான வெங்கடாச்சல மகாத்மியம், திருமலையை பத்தின பெருமையை சொல்லுகிற இடத்திலே இந்த கதை இருக்கிறது. இதுக்கு முன்னாடி திருநாமத்திலே விஸ்வக்சேனருடைய பெயர் வந்தது. எங்க வந்தது? இந்திரன் இந்த மலைக்கு வந்து விஸ்வக்சேன தீர்த்தத்துக்கு அருகே தன்னுடைய வஜ்ராயுதத்தாலே பூமியை கீண்டி வஜ்ராயுத தீர்த்தம் அல்லது இந்திர தீர்த்தம் என்கிற தீர்த்தத்தை உற்பத்தி பண்ணினான்னு பார்த்தோமோ இல்லையோ, அங்க விஸ்வக்சேனருடைய திருநாமம் வந்தது. இங்கு விஸ்வக்சேனருடைய வரலாறு, அவருடைய கதை வருது. அது என்ன கதை அப்படின்னா, அது என்ன சரித்திரம் அப்படின்னா, முதல் யுகமான கிருத்த யுகத்திலே குந்தளை அப்படின்னுட்டு ஒரு அப்சரஸ், அப்சரஸ் அப்படின்னா தேவலோகத்து பெண், தேவ மாது, அவளுக்கு குந்தலைன்னு பெயர். கிருத்தயுகத்திலே ஒரு முறை துர்வாச மகரிஷியினுடைய சாபத்துக்கு ஆளாயிடுறான். என்ன தப்பு பண்ணினா, என்னன்னு புராணத்துல இல்ல, ஏதோ தப்பு பண்ணினா துர்வாச மகரிஷி அவளை சபிச்சுட்டார். சபிச்சா என்ன ஆகும்? இப்படி தேவலோகத்திலே வசந்த சக்தியோட தேவத்தையா நடமாடுறதுனால தானே இந்த அகங்காரத்தோட இந்த தப்புகளை எல்லாம் பண்றேங்கோ, இந்த தேவனா இருக்கக்கூடிய, தேவத்தையா இருக்கக்கூடிய, அப்சரஸா இருக்கக்கூடிய இந்த சக்தியை புடுங்கி விட்டால் தானா துபார்னு கீழே விழுந்துட போறீங்கோ, கேவலம் மனுஷால் ஆயிட போறீங்கோ, அங்க போய் கஷ்டநஷ்டங்கள்லாம் பட்டாதான் உங்களுக்கு இந்த தேவர்களா இருக்கக்கூடியதனுடைய அருமை தெரியும்னுட்டு ரிஷிகள் சபிச்சுடுவா. அப்படி சபிச்சுட்டான்னா தேவ மாது, தேவலோக ஸ்திரீன்னு சொல்லக்கூடிய அவளுடைய சக்தி, விசேஷ சக்தி போயிடும், துபார்னு வந்து கீழே விழுவா.
வந்து மனுஷால போல மனுஷாலோட வாழ்ந்து கஷ்ட நஷ்டங்கள்லாம் பட்டு அதுக்காக பல காலம் வருத்தப்பட்டு ஏதோ சாப விமோச்சனம் ஒரு யுக்தி கிடைத்து அந்த சாப விமோச்சனத்துக்கான காலம் வரும்போது பழையபடி மாறுவா. இது பொதுவா எல்லா தேவர்களிடத்திலும் கந்தர்வர்களிடத்திலும் நடக்கக்கூடிய விஷயம் இது. சாபம்னு வரச்ச அந்த மாதிரி கிருதயுகத்திலே குந்தலை என்ற அப்சரச துர்வாச மகரிஷி ஸ்தபிச்சுட்டார். அந்த சாபத்தினுடைய பலனா வீரபாகுன்னு சொல்லக்கூடிய வேடனுக்கு பெண்ணாக இந்த குந்தலைன்னு சொல்லக்கூடிய அப்சரஸ் பிறந்தாள். அந்த வீரபாகுன்னு சொல்லக்கூடிய வேடன் அவளுக்கு சுவர்ச்சலா அப்படின்னு பெயர் வைத்து வளர்த்துட்டு வந்தான். சுவர்ச்சலா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பெயர், தமிழ்ல சுவர்ச்சலை. அவள் அப்படியே வளர்ந்துட்டு வந்தா, கல்யாணம் பண்ணிக்கிற வயசை அடைந்தா, அப்படி அவ கல்யாணத்துக்கு தகுந்த பருவத்திலே இருக்கிற போது நர்மதா நதியினுடைய கரையிலே ஒரு நாள் குளித்து கொண்டு விளையாடிட்டு இருந்தா தோழிகளோட. அப்போ ஆகாச மார்க்கமா வருணன், வருண பகவான் சொல்லக்கூடிய வருணன் இருக்கானோ இல்லையோ, அவன் அப்படி ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். மேல இருந்து இவ குளிச்சுட்டு இருக்கிறத பாக்குறான். இவ அழகுல ரொம்ப ஆசைப்பட்டுட்டான். இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடுத்த அவனுக்கு. இறங்கி வந்து அவளிடத்திலே, பெண்ணே, நான் வருண பகவான் சொல்லக்கூடிய தேவன், உன்னுடைய அழகுல நான் ரொம்ப கவரப்பட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவளை கந்தர்வ விவாகமா கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே அவளை அனுபவித்தான். அனுபவிச்சுட்டு அவளுக்கு ஒரு வரம் வேற கொடுத்தான். பெண்ணே, உனக்கு என்னுடைய அனுகிரகத்தினாலே எல்லா லட்சணங்களும் பொருந்திய ஒசந்த ஒரு புள்ள பிறப்பான், ஒரு குமாரன் உண்டாவான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டான். அவன் பண்ண அனுகிரகத்தின் பலனாக இந்த பெண் அது முதல் கருத்தரித்தால், கர்ப்பம் தரித்தால், ஒரு ஆடி மாசம் புஷ்ய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூச நட்சத்திர தன்னைக்கு இந்த சுவர்ச்சலைக்கு ரொம்ப பலசாலியா எல்லா அழகும் பொருந்தியவனான ஒரு அழகான தெய்வீக அம்சம் பொருந்திய ஒரு பிள்ளை, ஒரு குமாரன், ஒரு புத்திரன் பிறந்தான். ஆடி மாசம் புஷ்ய நட்சத்திர தன்னைக்கு சுவர்ச்சலைக்கு எல்லா லட்சணங்களும் பொருந்திய ஸ்ரீராமனை போன்ற ஒரு பிள்ளை பிறந்தான். அந்த குழந்தைய சுவர்ச்சல நன்னா பாசம் காட்டி நன்னா வளர்த்துண்டு வந்தா. இந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு இருக்கிறச்ச இந்த சுவர்ச்சலான்னு சொல்லக்கூடிய இந்த குழந்தையினுடைய தாயார் செத்து போயிட்டான். இது என்னன்னு புரியறதா? துர்வாச மகரிஷியினுடைய சாபத்தினாலே இவள் வீரபாகு என்கிற வேடனுக்கு பெண்ணாக சுவர்ச்சலாவாக பிறந்த தேவ மாது. இவளுடைய சாப விமோச்சன காலம் வந்துவிட்டது. இவள் இந்த மனுஷ சரீரத்தை விட்டுட்டு தேவலோகத்துக்கு போனோம். அப்படி சரீரத்தை விட்டுட்டு வேற லோகத்துக்கு வேற சரீரத்துல போறதுதான் நம்ம மரணம்னு சொல்றோமோ இல்லையோ. அதனால வந்து அவ பாஷையில அவ மனுஷ சரீரத்தை விட்டுட்டு தேவலோக பெண்ணா அப்சர சரீரத்துல போய் இருக்கிற இடத்துக்கு போய் பழையபடி சேர்ந்து விடுறா. நமக்கு அது மரணம். அதனால இந்த குழந்தைக்கு 10 வயசுல அம்மா போயிட்டா. அப்படி இந்த குழந்தை சோகமா இருக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து இந்த குழந்தையினுடைய பாட்டன் அந்த வீரபாகுன்ற வேடனும் செத்து போயிடுறான். இந்த குழந்தை பாவம் யாரும் இல்லாத தனிமரம் ஆயிடுறது. அப்படி இந்த குழந்தை அப்படி என்ன பண்றதுன்னு தெரியாம கிடைக்கிறத சாட்டுண்டு எதையோ பண்ணிட்டு அப்படியே உலாவிண்டு வர சமயத்துல ஒரு நாள் வனத்திலே கஷ்யப மகரிஷின்னு சொல்லக்கூடிய மகரிஷியை சந்தித்தது. அந்த கஷ்யபரனுடைய அனுகிரகத்தினாலே இந்த குழந்தை அவர்கிட்ட போய், சுவாமி, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு கதி இல்லை, எனக்கு சாதம் போடுறவா கூட யாரும் இல்லை, உங்களுக்கு நான் ஏதானும் பணிவிட பண்ணிட்டு நீங்க சொல்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு உங்களிடத்துல இருக்கேன், எனக்கு சாதம் போடுங்கோ, எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுங்கோன்னு கேட்கறது. கவலைப்படாதரா குழந்தை, உன்னை என்னுடைய சிஷ்யனா நான் ஏத்துக்கிறேன், அங்கீகரிக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்யப மகரிஷியானவர் இந்த குழந்தைய தன்னுடைய சிஷ்யனா ஏத்துண்டு வேதமெல்லாம் கூட சொல்லி வைத்து மகா மந்திரங்களை எல்லாம் கூட உபதேசம் பண்ணி வேதாந்தங்கள்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்களை எல்லாம் கூட இந்த குழந்தைக்கு காலக்ஷேபம் சொல்லி இவனை பெரிய பிரம்மவித்தா மாத்திட்டார். இந்த வேடனுடைய பேரனை ஒரு வசந்த பிரம்மவித்தா இந்த ரிஷியானவர் மாத்திட்டார். கிட்டத்தட்ட கஷ்யப மகரிஷிக்கு சமானமான ஞானத்தோடே வந்துட்டான். ரிஷியினுடைய வளர்ப்பு இப்போ இவன் ரிஷியாலே விஷயங்களை எல்லாம் சிக்ஷிக்கப்பட்டவன். அதனால ரிஷியை பார்த்துட்டும் இவனுக்கும் அதே போல தபஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை வந்துடுத்து. அப்போ ரிஷியின் இடத்துல பிரார்த்திக்கிறான், சுவாமி, எனக்கு நீங்க சொல்லி தர வேண்டிய விஷயங்களை எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா நன்னா சொல்லி கொடுப்பீங்கோ, எனக்கு அதெல்லாம் நன்னா பதியறது, அதனால நீங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் எனக்கு அப்படியே ரத்தத்துல ஊறி போயிட்டதுனால உங்களை போல எனக்கும் தபஸ் பண்ணணும்னு ஆசை வந்துடுத்து. நான் தபஸ் பண்ண போறேன், என்ன அனுகிரகம் பண்ணுங்கோ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, என்னுடைய தபஸ் நல்லபடியா பூர்த்தியாகி நான் நினைக்கிற பலன்கள்லாம் கிடைக்கணும்னு ஆச்சாரியனான நீங்க அனுகிரகம் பண்ணுங்க, அதுக்கும் மேல நான் எங்க போய் யாரை நோக்கி தபஸ் பண்றதுன்னு சொல்லுங்கன்னு பிரார்த்திக்கிறது இந்த குழந்தை.
அப்போ இந்த கஷ்யப மகரிஷி இந்த குழந்தை இடத்துல சொல்றார், உசந்ததான திருமலை கஷேத்திரத்துக்கு போ, அந்த கஷேத்திரத்துக்கு போய் ஏதோ ஒரு புண்ணிய தீர்த்தத்திலே தீர்த்தமாடி கொண்டு அந்த கரையிலே திருவேங்கடமுடையானை நோக்கி தபஸ் பண்ணிட்டு கொண்டிரு, ஒரு நாள் பெருமாள் சேவை சாதித்து உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கூட கொடுப்பான், உன்னுடைய விருப்பம் நிறைவேறும், நல்லபடியா போயிட்டு வான்னு அனுகிரகம் பண்ணி அனுப்புறார். தன்னுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு இந்த குழந்தையானது இந்த வெங்கடாச்சல மலைக்கு வந்து சேர்றது. வந்து சேர்ந்து இதன் கையால ஒரு தீர்த்தத்தை நிர்மாணம் பண்றது. பின்னால இது விஸ்வக்ஷேனரான படியினாலே இதன் பெயரை கொண்டு அந்த தீர்த்தம் பின்னாளில் விஸ்வக்ஷேன தீர்த்தம் என்று வழங்கப்பட்டது. அந்த விஸ்வக்ஷேன தீர்த்தமானது சுவாமி புஷ்கரணிக்கு வடகிழக்கு திசையிலே இருக்கக்கூடியதுன்னு புராணம் சொல்றது. அந்த தீர்த்தத்திலே தினமும் தீர்த்தமாடி என்று திருவேங்கடமுடையான நோக்கி 12 வருஷ காலம் தபஸ் பண்றது இந்த குழந்தை. கிருதயுகத்திலே, முதல் யுகமான கிருதயுகத்திலே 12 வருஷ காலம் தபஸ் பண்றது. அப்படி தபஸ் பண்ணிட்டு வர சமயத்துல ஒரு ஆஸ்வயுஜ மாசம் பூராட நட்சத்திரம், ஆஸ்வயுஜ மாசம் அப்படின்னுட்டு சாந்திரமான பஞ்சாங்கத்திலே சொல்லப்பட்ட மாசம், தமிழ்காராளான நமக்கு நம்முடைய சௌரமான பஞ்சாங்கத்தின்படி ஐப்பசி மாசம், பூர்வாஷாடா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூராட நட்சத்திரம், அதாவது ஐப்பசி பூராட நன்னாள். அன்னைக்கு பெருமாள் ஸ்ரீனிவாசன் அந்த குழந்தைக்கு சேவை சாதிக்கிறான். 12 வருஷ காலம் நீ பண்ண அதி ஆச்சரியமான ஸ்ரத்தையான தபஸ்னால நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், என்ன தபஸ்னால நீ ரொம்ப ஆச்சரியமான ஆனந்தத்தை எனக்கு கொடுத்த, தபஸால என்ன திருப்திப்படுத்தின, தபஸால என்ன நன்னா ஆராதிச்ச, நான் அப்படியே உச்சி குளிர்ந்து போயிட்டேன் குழந்தை, அதனால மகிழ்ந்து உனக்கு சேவை சாதிக்க வந்திருக்கிறேன், உனக்கு என்ன வேணும் கேளுடா அப்படின்னுட்டு பெருமாள் இந்த குழந்தையை பார்த்து கேட்கிறான் திருவேங்கடமுடையான். சுவாமி எனக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல, என்னமோ தபஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு, கஷ்யபரை போல பண்ணணும்னு ஆசைப்பட்டு தபஸ் பண்ணிவிட்டேன், அதனுடைய பலனா ஆச்சரியமான உம்மை சேவிச்சுட்டேன், அது போறேன் எனக்கு, இதுக்கு மேல நீர் என்ன சொல்றீரோ அதை கேட்கறேன், உமக்கு அடிமையா இருந்து உங்க கைங்கரியம் பண்ணணும்னு விரும்புறேன், வேற ஒண்ணு வேண்டாம் சுவாமின்னுட்டு, நிஜமாவே சரணாகத்தியான நாம் எல்லாம் கூட எதை பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கணுமோ அதை இந்த குழந்தை பிரார்த்தித்து நமக்கு எல்லாம் கூட காட்டி கொடுக்கிறது. உனக்கு கைங்கரியம் பண்றது, உனக்கு அடிமையா இருக்கிறது, இதை தவிர எனக்கு வேற என்ன ஓணும், இந்த ஒரு வரத்திலேயே எல்லாம் அடங்கிடுறதோ இல்லையோ, பெருமாளுடைய சேவை கிடைக்கிறது, பெருமாள் பக்கத்திலேயே வாசம் பண்றதானது கிடைக்கிறது, ஜென்மா இல்லாம போறது, கஷ்டம் நஷ்டம் எதுவும் இல்லாம போறது, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், பெருமாள் கிட்ட காலத்துக்கும் அடிமையா இருக்கணும்னு பிரார்த்திச்சதுனால நமக்கு அழிவே இல்லைன்னு தெரியறது, பெருமாளுக்கு என்ன ஆனந்தம் எல்லாம் உண்டோ அதுவெல்லாம் கூட நமக்கும் கிடைக்கும், இதுக்கு மேல என்ன வரத்தை கேட்டுவிட முடியும், அதனால நமக்கு வேண்டுவதெல்லாம் பெருமாளுடைய திருவடியிலே அடிமைத்தனம், அது ஒண்ணுதான் நமக்கு தேவை, அதுதான் நமக்கு பெரிய சொத்து. அதை இந்த குழந்தை கேட்டுது, உடனே பெருமாள் அனுகிரகம் பண்ணினா, நீ ஆசைப்பட்டபடி என்னுடைய சாரூபியம் உனக்கு கிடைக்கும், சாரூபியம் அப்படின்னா என்னை போன்ற ரூபம், என்னை போன்ற உருவம் எனக்கு கிடைக்கும், உனக்கு கிடைக்கும், நான் எப்படி 4 கரங்களோட சங்கு சக்கரம் கதையெல்லாம் தரிச்சுட்டு இருக்கணும் அந்த மாதிரியே உன்னுடைய உருவமும் மாறிடும், எனக்கு சமமான ரூபத்தை பார்த்தா ஸ்ரீனிவாசன் வேற இல்லை விஸ்வக்ஷேனர் வேற இல்லைன்னு சொல்லும்படியா ஒரே மாதிரியான ரூபத்தை நீ அடைவாயாக பெருமாள் அனுகிரகம் பண்றார். அன்னையிலிருந்து சாதாரணமா நம்மளை போல 2 கை 2 காலோட இருந்த மனுஷ குழந்தையான இந்த குழந்தை, இந்த சுவர்ச்சலையினுடைய சுத்தனான சுவர்ச்சலையினுடைய குமாரனான இந்த குழந்தை பெருமாளை போல 4 திருக்கரங்கள் சங்கு சக்கரம் கதை எல்லாம் ஏந்தி என்று நித்திய சூரியா மாறிடுத்து. இன்னைக்கும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும், பெருமாள் சன்னதிக்கெல்லாம் போறோம், பெருமாளை சேவிக்கிறோம், விஸ்வக்சேனர் பார்த்தா 4 கையோட இருக்கார், சங்கு சக்கரம் வச்சுட்டு இருக்கார், துவாரபாலக்கா பார்த்தா அப்படிதான் இருக்கார், நமக்கு விஷயம் தெரிஞ்சபடினாலே இவர் விஸ்வக்சேனர், இவர் துவாரபாலகர், இவாளெல்லாம் நித்திய சூரிகள், பெருமாளுடைய கிங்கரால் கைங்கரியம் பண்றவா, இவாளெல்லாம் சேவிச்சு இவ அனுகிரகத்தை வாங்கிட்டு இவ அனுமதியை வாங்கிட்டு போய் பெருமாளை சேவிக்கணும்லாம் தெரியறது, பெருமாளை சேவிச்சுட்டு வந்து பெருமாளை சேவிக்கிறது சேவிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்னு திரும்ப அவள் இடத்துல கை கூப்பிடுறோம், சேவிக்கிறோம், வரோம், இதெல்லாம் ஓகே. ஆனா சம்பிரதாயமே தெரியாம ஒண்ணுமே தெரியாம வரக்கூடிய பாமர ஜனங்கள் இருக்கா இல்லையா, அவ விஸ்வக்சேனரையோ துவாரபாலகாலையோ பார்த்தா என்ன நினைச்சுப்பா, அவரும் ஒரு பெருமாள் தானே நினைச்சுப்பா, ஏன்னா பெருமாளை போலவே நல்ல அழகான சிரித்த முகம், பெருமாளை போல அவ்வளோ பெரிய நீண்ட நெடிய திருமேனி, பெருமாளை போல 4 கைகள், சங்கு என்ன, சக்கரம் என்ன, கதை என்ன, இவா வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான அபயஹஸ்தம் என்ன, வரதஹஸ்தம் என்ன, ஒரு வித்தியாசமும் தெரியல,
பெருமாள் வேற இவா வேற இல்ல, பெருமாள் ஏதாவா இவாதான் பெருமாள் அப்படின்னு விட்டு அவளையும் பெருமாளாதான் நினைச்சுக்கிறான். இங்க பாரு, இங்க ஒரு பெருமாள் சுவாமி அப்படின்னு நிறைய பேர் சொல்றத காதுல கேட்டதும் உண்டு நாம் எல்லாம். அதுதான் சாரூபியம், பெருமாளுக்கு சமானமான பெருமாளை போன்றவே பெருமாளை போலவே இருக்கக்கூடியதான ரூபம் வடிவம் அதை பெருமாள் கொடுக்கிறார். நித்தியசூரிகள்லாம் அப்படிதான் இருப்பா. இதுல பெருமாள் யாரு இவா யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பெருமாளுடைய திருமார்பிலே மட்டும்தான் ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய மரு இருக்கும், பெருமாளினுடைய திருமார்பிலே மட்டும்தான் மகாலட்சுமி வாசம் பண்ணி கொண்டிருப்பாள். இது எந்த நித்தியசூரிக்கும் இல்லாத அம்சம். இதை வைத்துத்தான் இவன் பெருமாள் இவா நித்தியசூரிகள் அப்படின்னு வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீவத்சம்னு சொல்லக்கூடிய திருமரு பிராட்டி இதுதான் நித்தியசூரிகளுக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசத்தை காட்டக்கூடியது. அப்படி பெருமாள் என்னுடைய சாரூபியத்தை அடைவாயாகன்னு சொன்ன உடனே இவர் இப்ப விஸ்வசேனர் எப்படி சேவை சாதிக்கிறாரோ அந்த மாதிரி மாறிவிட்டார். மாறின உடனே உன்னை இன்னையிலிருந்து என்னுடைய நித்தியசூரிகளுக்கெல்லாம் சேனாதிபதியாக, என்னுடைய அடிமைகளான என்னுடைய கைங்கரிய பராளான நித்தியர்கள் என்ன முக்தர்கள் என்ன இவாளுக்கெல்லாம் உன்னை இந்த சேனைகளுக்கெல்லாம் இந்த படைகளுக்கெல்லாம் அதிபதியா தளபதியா படைத்தளபதியா உன்னை சேனாதிபதியா நான் பட்டத்தில் அமர்த்துகிறேன்னுட்டு அவருக்கு ஐப்பசி மாசம் புராட நட்சத்திர தன்னைக்கு சேனாதிபதியா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் பெருமாள். பண்ணி வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த திருமலையிலே இன்று முதல் நீ சேனாதிபதி என்கிற பதவியை வகித்துக் கொண்டு நான் எழுந்தருளி இருக்கும் இந்த நாராயணாத்ரின்னு சொல்லக்கூடிய மலையினுடைய தென்மேற்கு திக்கிலே உன்னுடைய பரிவாரங்கள் சூழ நீ நான் எவ்வளவு காலம் இந்த மலையில இருக்கணும் அவ்வளவு காலம் நீயும் இந்த மலையிலேயே வாசம் பண்ணிட்டு என்னுடைய கைங்கரியத்தை பண்ணிட்டு இரு அப்படின்னுட்டு பெருமாள் வரம் கொடுத்தார். இந்த குழந்தை என்ன கேட்டது, உன்னை சேவிச்சு விட்டேன் காலாகாலத்துக்கும் உனக்கு அடிமை பண்ணிட்டு உன் திருவடியிலேயே இருக்கணும் வேற ஒண்ணு வானான்னு கேட்டதோ இல்லையோ? யார கேட்டது? திருவேங்கடமுடையானை சீனிவாசனை கேட்டது. அந்த சீனிவாசன் நீ காலாகாலத்துக்கும் நீ ஆசைப்பட்டபடி நான் இருக்கிற இந்த நாராயணாத்ரி மலையினுடைய தென்கிழக்கு திசையிலே இருந்து கொண்டு எனக்கு காலத்துக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு அப்படின்னுட்டு அனுகிரகம் பண்ணினார். அதன்படி இன்னைக்கும் விஸ்வக்சேனரானவர் தன்னுடைய பத்னிமார்கள் என்ன தன்னுடைய பரிவாரங்கள் என்ன இவெல்லாம் சூழ இந்த மலையிலே திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருப்பதான நாராயணகிரின்னு சொல்லக்கூடிய மலையிலே ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. இதுல ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெறுப்புன்னு பார்த்துட்டு வந்த போது அஸ்திகூட்ட தீர்த்தம்னு ஒரு தீர்த்தத்தினுடைய மகாத்மியத்தை பார்த்தோம். அதுல சுதர்மினின்னு ஒரு பெண் அவளுடைய குழந்தை ரெண்டு பேரும் அன்ன ஆகாரங்கள் இல்லாம செத்து போயிடுறா. அவளுடைய சரீரம் எல்லாம் கூட ஜீர்ணமாகி வெறும் எலும்பு தான் மிஞ்சியது. அந்த சுதர்மினியினுடைய கணவன் காசி யாத்திரைக்கு போனவன் திரும்ப வந்து ராஜாவினிடத்திலே சுதர்மினியையும் குழந்தையும் ஒப்படைக்குமாறு கேட்க ராஜா என்ன பண்றதுன்னு தெரியாம திருவேங்கடமலைக்கு போயிருக்கா பெருமாளை சேவிச்சுட்டு வந்துருவான்னு சொல்லி சமாளிச்சுட்டு திருவேங்கடமுடையான் காலில் போய் உழுந்து ஓன்னு அழுதான். சுவாமி இந்த பிராமணன் தன்னுடைய ஆமடையாலையும் தன்னுடைய குழந்தையும் பாத்துக்க சொல்லிட்டு என்னன்னு கொடுத்துட்டு போனா நானும் கர்வத்தினால ராஜ்ய பாரம் இருக்கிறதுனால இதை மறந்துட்டேன். இவா இந்த மாதிரி ஆயிட்டா. ஒரு பிராமணனுடைய பெண் மனைவியை ஒரு தர்ம பத்னியான ஒரு பதிவிரதையை கொன்ன பாவம், ஒரு சிசுவை கொன்ன பாவம் எனக்கு வேண்டாம். உன்னதான் நான் நம்பியிருக்கேன், நீதான் எனக்கு தெய்வம், நீதான் காப்பாத்தணும்னு விழுந்துட்டான் பெருமாள் திருவடியில. அப்ப பெருமாள் என்ன பண்ணினாருன்னு பார்த்தோம். இந்த மலையிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய கைங்கரிய பரரான விஸ்வக்சேனரை அழைத்து, விஸ்வக்சேனா நீ அஸ்திகூட்ட தீர்த்தத்துக்கு போய் அங்க இருக்கிற தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து இந்த சுதர்மினியினுடைய எலும்பு கூட்டின் மேலும் அந்த குழந்தையினுடைய எலும்பு கூட்டின் மேலும் அபிஷேகம் பண்ணினாயானா அந்த தீர்த்தத்தினுடைய மகிமையாலே அவர்கள் மீண்டும் உயிர் தெழுவார்கள்னு சொன்னார். விஸ்வக்சேனரும் அப்படியே பண்ணார். சுதர்மினியும் குழந்தையும் மீண்டு வந்தா ராஜாவும் பெருமாளுக்கு நன்றி தெரிவித்து விட்டு அவளை கணவனிடத்திலே ஒப்படைத்தான்னு சரித்திரம் பார்த்தோம். அப்ப விஸ்வக்சேனர் எங்க இருந்து கூட்டார் பெருமாள்? பக்கத்திலேயே இருக்கார், மலையில வாசம் பண்ணிட்டு இருக்கார். இந்த நாராயணாத்ரின்னு சொல்லக்கூடிய மலையில பெருமாளுக்கு தென்மேற்கு திக்கில சர்வ பரிவாரங்களும் சூழ வசித்துக் கொண்டிருக்கிறார்னு புராணம் சொன்னபடிக்கு பக்கத்திலேயே இருந்த விஸ்வசேனர் கூட்டார். அவர் வந்தார், அஸ்திகூட தீர்த்தத்தினால் அபிஷேகம் பண்ணினார், அவளை புழைக்க வைத்தார். ஆக இந்த சரித்திரத்தினாலும் விஸ்வசேனர் இந்த மலையிலே நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்னு தெரியறது. இப்ப தெரியறதா இந்த மலை ஏன் சாட்சாத் பூலோக வைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னுட்டு ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியசூரிகள் வசிப்பது போல இங்கும் நித்தியசூரிகள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கருடனாலே கொண்டு வரப்பட்ட மலை, சேஷனே மலையா படுத்துருக்கார். இப்ப விஸ்வக்சேனரும் இந்த மலையில நித்தியவாசம் பண்றார். பரிவாரங்கள் சூழன்னு பார்த்தோம். விஸ்வக்சேனருடைய பரிவாரங்கள்னா யாரு? நம்மள போன்ற மனுஷால் இல்ல, நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடியவா. ஆக சாட்சாத் ஸ்ரீவைகுண்டமாகவே இந்த மலை திகழ்கிறது. நமக்கு ஞானம் இல்லாதபடினாலே நாமெல்லாம் சாதாரண மனுஷான்றபடினால நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை அவ்வளவுதான். ஆனா
வேதம் என்ன, புராணம் என்ன, இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு பரம பிரமாணம். நம்முடைய ஊன கண்களாலே பார்க்க முடியாத விஷயங்களை எல்லாம் கூட இந்த வேதம் என்ன, சாஸ்திரம் என்ன, புராணம் என்ன, இப்படி ஆகிற ஞான கண்ணாலே, தர்ம கண்ணாலே பார்க்கலாம். அப்படி நமக்கெல்லாம் கண்ணா இருந்து இந்த புராணம், விஸ்வக்சேனர் தன்னுடைய பரிவாரங்கள் சூழ இந்த மலையிலே நித்தியவாசம் பண்ணி கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு காட்டுறது. இதுல அனுபவத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இந்த குழந்தை சுவர்ச்சலையனுடைய குழந்தையா பிறந்ததோ ஆடி மாசம் புஷ்ய நட்சத்திரம், ஆனா இது சேனாதிபதியா பெருமாளை போன்ற சமமான வடிவத்தை அடைந்து வைஷ்ணவ சேனைகளுக்கெல்லாம் கூட அதிபதியா படைத்தளபதியா ஆனது ஐப்பசி மாச பூராட நட்சத்திரம். விஸ்வக்சேனர் தான் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே வரக்கூடிய ஆச்சாரியர். அதனால அவர் விஸ்வக்சேனரா என்னைக்கு ஆனாரோ அந்த நாளைத்தான் நம்ம அவருடைய திருநட்சத்திரமா கொண்டாடுறோம் அப்படின்னு அனுபவிக்கலாம். முன்னமே சொல்லியிருக்கேன், நித்திய சூரியா இருந்தாலும் பெருமாளை போல இது இவாளுக்கு அவதாரம் அப்படின்றதுனால இவர் வந்து ஒரு அம்மாவுடைய குழந்தையா பிறந்து அம்மா போய் ரிஷி வளர்த்து பெருமாள் கிட்ட தபஸ் பண்ணி வாங்கிட்டார், இவர் எப்படி நித்திய சூரியன் சொல்றதுன்ற குழப்பம் வேண்டாம் அப்படின்னு பிரார்த்தனை. ஆகையினால பெருமாள் என்ன பண்ணினார், இப்போ தன்னுடைய வடிவத்தை கொடுத்துட்டார், விஸ்வக்சேனர் அப்படின்னு பட்டம் சுமத்தி பட்டாபிஷேகம் பண்ணிட்டார், இந்த மலையிலே வசித்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மலையில இடமும் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்ற, ஈரேழு பதினான்கு லோகங்களினுடைய நிர்வகண பாரம், இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடியதான ஏழு லோகங்கள் என்ன, பூமிக்கு கீழே இருக்கக்கூடியதான ஏழு லோகங்கள் என்ன, இந்த பதினாலு லோகங்களினுடைய ராஜ்யத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய பாரத்தை இனிமேல் உன்னிட்ட கொடுத்துடுறேன், நீயே பாத்துக்கோ, நான் தாயாரோட சந்தோஷமா இந்த மலையிலே இந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே ஆனந்தமா வசித்துக் கொண்டு வருகிறேன்னு பெருமாள் லோகங்களை நிர்வாகம் பண்ணுவது, லோகங்களை ரட்சிப்பது என்கிற பாரத்தை விஸ்வக்சேனரிடத்திலே இறக்கி வைத்து விட்டார். அததான் இந்த திருநாமம் சொல்றது. பெருமாள் பதினாலு லோகங்களையும் ரட்சிக்கக்கூடிய பாரத்தை தன்னிடத்திலே கொடுத்துட்டாரோ இல்லையோ, அதனால கையில செங்கோலை வச்சுண்டு, ராஜா எப்படி கையில செங்கோலை வச்சுண்டு ராஜ்யம் பண்ணுவானோ அந்த மாதிரி கையில செங்கோலை வச்சுண்டு நித்திய சூரிகள் என்ன, முக்தாத்மாக்கள் என்ன, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்ன, இவாள ராஜ்யம் பண்றது மட்டும் இல்லாமல் ஈரேழு பதினாலு லோகங்களையும் கூட இந்த விஸ்வக்சேனரானவர் செங்கோலை வைத்துக் கொண்டு ராஜ்யம் பண்ணி கொண்டு வருகிறாருன்னு ஆகமங்கள்லாம் கொண்டாடுறது. எழில் பிறம்பின் செங்கோலை ஏந்துமவன் வாழியன்னு விஸ்வக்சேனருக்கு வாழி திருநாமம். எழில் பிறம்பின் செங்கோலை ஏந்துமவன் வாழிய, அழகான பிறம்பினாலே செய்யப்பட்ட செங்கோலை ஏந்துமவன், யார் செங்கோல் வச்சுருப்பா, ராஜா தான் வச்சுருப்பா. ஸ்ரீரங்கத்துல பாக்குறமோ இல்லையோ, செங்கோலுடைய திருவரங்க செல்வனார்னு ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணினா, ரங்கநாதன் நம்பெருமாள் வெளியில புறப்பாடு வர செல்லாம் பெருமாளுக்கு பின்னால ஒரு திண்டு இருக்கும், அந்த திண்டிலே தங்கத்திலே ஒரு கோலானது ஒரு குச்சியானது அப்படி சாய்ச்சி வச்சிருப்பா, அப்படி வரும், அதை கீழே விழாதபடிக்கு கட்டி வச்சிருப்பா, அது செங்கோல். பிரம்மோத்சவ காலங்கள்ல பெருமாள் வாகனங்கள்ல வரார், தேர்ல வரார், அந்த மாதிரி வாகன புறப்பாடு ஆறுது அப்படின்னா ஸ்ரீரங்கத்தினுடைய வழக்கம் இது, பெருமாளுக்கு முன்னாலே ஒரு அர்ச்சக சுவாமி பெருமாளுக்கு ஒரு 10 அடி 20 அடி முன்னாலே பெருமாளுடைய ஸ்ரீசட்டாரிய தன்னுடைய மார்பில் அணைத்தவாறு எழு பண்ணிட்டு போவார். அதுக்கும் முன்னாடி ஒரு 2 அடி முன்னாடி இன்னொரு அர்ச்சக சுவாமியோ இல்ல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரோ இந்த செங்கோலை தங்களுடைய கைகளாலே ஏந்திண்டு போவா. ஏன்னா ராஜா நகர்வலம் வருகிற போது ராஜாவினுடைய செங்கோலை யாரானும் புடிச்சுட்டு போறதுன்றது வழக்கம். அந்த மாதிரி இவன் ரங்க ராஜாவாக இருக்கிறபடினாலே, ஸ்ரீரங்கத்துக்கு ராஜாவாக இருக்கிறபடினாலே, லோகங்களுக்கெல்லாம் கூட ராஜாவா இருக்கிறபடினாலே இவனுடைய செங்கோலை புடிச்சுண்டு வரா. உற்சவர் சாதாரணமா தோழுக்கினியான்ல தனியாவோ உபயநாச்சிமாரோடையோ புறப்பாடு கண்டருள்றச்ச அவர் பின்னால திண்டுல சாக்கி வச்சிருப்பா செங்கோலை, வாகன புறப்பாடின் போது யாரோ புடிச்சுட்டு போவா. உற்சவர் எங்கேயும் போகல, மூலஸ்தானத்துல கர்ப்ப கிரகத்துல ஆஸ்தானத்துலதான் இருக்கார், அப்ப அந்த செங்கோல் எங்க இருக்கும் அப்படின்னா, பெரிய பெருமாள் திருவரங்கநாதன் சயனிச்சுருக்காரோ இல்லையோ அவருடைய பாம்பு படுக்கையில பெருமாளுக்கு பக்கத்துல அப்படியே இந்த செங்கோலை வச்சிருவான். அதாவது வயசான பெரியவாள்லாம் படுத்துக்கிறச்ச தங்களுடைய கைத்தடிய வாக்கிங் ஸ்டிக்க பக்கத்திலேயே போட்டுண்டு படுத்துண்டாலானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பெருமாள் தன்னுடைய சேஷ பரியங்கத்திலே தன்னுடைய பாம்பு படுக்கையிலே தனக்கு கைவாட்டமா வேணுன்றப்ப எடுத்துக்கலாம் படியா தன் பக்கத்திலேயே வச்சுருப்பான். மூலவரை சேவிக்கிறச்ச உத்து சேவித்தோமானா நல்லா பெருசு, ஒரு 3 அடி 3.5 அடி உசரம் இருக்கும் அந்த செங்கோல், நல்லா கண்ணுக்கு சேவையாக நல்லா சேவிக்கலாம். அப்படி பெருமாளாலே செங்கோலை ஏந்தி கொண்டு ராஜ்யம் பண்ணப்பட்ட 7-14 லோகங்களும் கூட அன்னையிலிருந்து இந்த திருவேங்கடமுடையானாலே ஒப்படைக்கப்பட்டு விஸ்வக்சேனரினுடைய பொறுப்பிலே வந்துவிட்டது. சுவாமி தேசிகனம் கூட எத்திராதி சப்ததியிலே ராமானுசரை வர்ணிக்கிற போது விஸ்வக்சேனோ யதிபதிரபூத் வேத்ரசார ஸ்திரிதண்டகா அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். என்ன சொல்லி வர்ணிக்கிறார்,
விஸ்வக்சேனரே தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய செங்கோலை அப்படியே திருதண்டமா மாத்திண்டு ராமானுஜரா வந்து அவதாரம் பண்ணிருக்காருன்னு சொல்றாரு. இப்ப இங்க பிரஸ்தாபம் ராமானுஜரை பத்தி இல்ல, விஸ்வக்சேனரிடத்திலே செங்கோல் இருக்கும் அப்படின்றது பிரஸ்தாபம். அந்த செங்கோலை கொண்டு ராஜ்யம் பண்ணுகிறார்னு பிரஸ்தாபம். இது யார் பண்ண வேண்டிய காரியம்? பெருமாள் பண்ண வேண்டிய காரியம். பெருமாள் என்ன பண்ணிட்டான்? ராஜ்யம் பண்ணக்கூடிய அந்த பாரத்தை, அந்த பொறுப்பை, அந்த சுமையை விஸ்வக்சேனரிடத்திலே கொடுத்து விட்டான் அப்படின்றதுதான் இந்த திருநாமத்திலே சொல்லப்பட்ட விஷயம். சுவர்ச்சலா சுத, சுவர்ச்சலை என்னும் பெண்ணுடைய குமாரனான நெஸ்த சைனாபத்திய பராய, அந்த குமாரனிடத்திலே சேனாபதியினுடைய நிர்வாக பாரத்தை ஒப்படைத்தவனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு அர்த்தம். சுவர்ச்சலாசுதநியஸ்தசைனாபத்யபராய ஸ்ரீவேங்கடேசாய நமஹ. அடுத்தது பன்னிரண்டாவது அஷ்டோத்திர சதநாமாவலி. ராமாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ராமஹா என்பது. சுவாமி இதென்ன, ராமன் கண்ணன் இதெல்லாம் பெருமாளினுடைய அவதாரங்கள் தானே, ராமன் தான் திருவேங்கடமுடையான், திருவேங்கடமுடையான் தான் ராமன், இதுக்கு என்ன பெருசா அர்த்தம் இருக்க போறது அப்படின்னா, ஒரு விஷயம், இந்த 108 நாமாவளிகள் இருக்கிறதோ இல்லையோ, அதுல 3/2 பங்கு கிட்டத்தட்ட ஒரு 67 நாமாவளிகள் திருவேங்கடமுடையானுக்குன்னே அமைந்தவை. அதாவது ஒரு ஒரு நாமாவளிக்கும் ஸ்தல புராணத்திலே ஒரு கதை உண்டு. இப்ப கொஞ்சம் இதுக்கு முன்னாடி திருநாமாவளியில பார்த்தோம், விஸ்வக்சேனரிடத்திலே ராஜ்யத்தை ஒப்படைச்சார், அது யார் பண்ணார்? சீனிவாசன் தான் பண்ணார். இந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்தது ஸ்ரீனிவாசன் தான். அப்படி ஸ்ரீனிவாசனுக்காகவே பிரத்யேகமா ஏற்பட்ட சரித்திரங்களோட கூட இருக்கக்கூடிய நாமாவளிகள்னு பார்த்தா 3/2 பங்கு, 67 நாமாவளிகள். மீதி இருக்கக்கூடிய நாமாவளிகள்லாம் ராமன், விஷ்ணு, பத்மநாபன் அப்படின்னுட்டு பெருமாளினுடைய பல திருநாமங்களை சொல்லி பொதுவாக இருப்பது போல் தோன்றும். அப்படி இருக்கிறதுனால ஒரே வரியில ராமன் தான் இங்க வெங்கடேசன், வெங்கடேசன் தான் அன்னைக்கு ராமன் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றது இல்லை. இந்த மாதிரி பொதுவான திருநாமங்கள் வர சமயத்துல அந்த ராமன் சொல்லக்கூடிய பெயர் எப்படி இவனுக்கு பொருந்துகிறதுன்றத பொருத்தத்தை சொல்லுவோம். ராமனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். இந்த ராமாய நமஹா அப்படின்றது திருவேங்கடமுடையானுடைய சகஸ்திரநாமமான வெங்கடேச சகஸ்திரநாமத்திலே கூட 198 நாமாவளியாக இருக்கிறது. ராமாய நமஹா அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி ராமனுடைய திருத்தகப்பனார் ரொம்ப வருஷம் புள்ளை இல்லாத இருந்த போது பல புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு போய் பல புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடிண்டு பல இடங்கள்ல போய் பெருமாளை பிரார்த்திச்சுண்டு வரான், எனக்கு குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்திச்சுண்டே வரான். அப்படி வந்த போது மகான்கள் எல்லாம் சொல்ல கேட்டு இந்த திருமலைக்கும் வந்து சேர்ந்தான். திருமலைக்கு வந்து சேர்ந்த சமயம் அப்ப ஏதோ ஒரு ராஜா பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த தபஸ் நிறைவடைகிற காலம், பெருமாள் நேரம் வந்து சேவை சாதிக்கிற சமயம் வந்துடுத்து. இதை தெரிஞ்சுண்டு ரிஷிகள், தர்மாத்மாக்கள், மகான்கள், தேவர்கள் இவாள்லாம் திருவேங்கடமலையில பெருமாள் சேவை சாதிக்க போறார், இப்ப போனா பெருமாளை சேவிக்கலான்னு எல்லாம் கிளம்பிட்டு இருக்கா. அத இந்த மாதிரி ஊர் ஊரா தீர்த்தம் தீர்த்தமா போயிட்டு இருக்கிற புண்ணியக்ஷேத்திர வாசம் பண்ணிட்டு இருக்கிற தீர்த்த யாத்திரை போயிட்டு இருக்கிற தசரதன் பார்த்துடுறான். பார்த்துட்டு அகஸ்தியர் இடத்துல கேட்கிறான், சுவாமி என்ன எல்லாம் பரபரப்பா எங்கேயோ போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னா, மலையில ஒரு ராஜா தபஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனுடைய தபஸ் முடிகிற காலம் வந்துடுத்து, பெருமாள் வர்றதுக்கான அறிகுறி எல்லாம் தென்படுறது, பெருமாள் வந்து சேவை சாதிக்க போறான், அரிய வாய்ப்பு, நீயே எங்களோட வா, எங்களோட வந்தீங்கன்னா உனக்கும் அந்த சேவை கிடைக்கும்னு தசரதனையும் கூட அழிஷன் போயிடுறான். அப்படி அழிஷன் போனா இவாள்லாம் வழக்கம் போல 3 உபவாசம் இருக்கிறா பெருமாள் வரணும்ன்றதுக்காக, பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக. அப்போ இந்த தசரதனுக்கு சொல்றா, இந்த மலையில நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு, குறிப்பா இந்த சுவாமி புஷ்கரணியில போய் தீர்த்தம் ஆடிட்டு நீயும் திருவேங்கடமுடியான தியானம் பண்ணி எனக்கு குழந்தை பிறக்கணும்னு பிரார்த்திச்சுட்டே இரு, பெருமாள் சேவை சாதிக்கும் போது அவனிடத்துல அந்த பிரார்த்தனையை வை, பெருமாள் உனக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்ற. தசரதனும் அப்படியே தீர்த்தம் ஆடிட்டு அந்த 3 பெருமாள் நோக்கி தபஸ் பண்றான். 3வது ஏற்கனவே அந்த ராஜாவுக்கு தபஸ் முடிகிற காலம் வந்து சேவை சாதிப்பதற்காக வந்த ஸ்ரீனிவாசன், அந்த ராஜாவ் என்ன, அகஸ்தியர் என்ன, அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, ஸ்வேதத்வீப வாசிகள் என்ன, இவாளோட எல்லாம் சேர்த்து இந்த தசரதனுக்கும் தன்னுடைய சேவையை கொடுத்தான் ஸ்ரீனிவாசன். அப்படி ஸ்ரீனிவாசன் தசரதனுக்கு சேவை சாதித்த போது இந்த தசரதன் ஸ்ரீனிவாசனை 4 ஸ்தோத்திரங்களாலே புகழ்கிறான். 4 ஸ்தோத்திரம் சொந்தமா பண்றான் பெருமாள் பேர்ல, அதுக்கு தசரத ஸ்துதின்னு பேரு. அந்த 4 ஸ்தோத்திரம் சொல்லி பெருமாளை வர்ணிக்கிறான். ஒரு ஒருத்தரா பெருமாளினுடைய அழகில ஈடுபட்டு அவாவா ஒரு ஸ்தோத்திரம் பண்றான். இந்திரன் ஒரு ஸ்தோத்திரம் பண்றான், அகஸ்தியர் ஒரு ஸ்தோத்திரம் பண்றார்,
பரமசிவன் ஒரு ஸ்தோத்திரம் பண்றான், அவா ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளை அனுபவிச்சு பெருமாளினுடைய அழகை சேவிக்கிறான். அப்படி சேவிச்சுட்டு இருக்கிற பட்சத்துல ஒரு ஒருத்தருக்கும் என்னென்ன தேவைன்னு கேட்டு பெருமாள் பூர்த்தி பண்ணிட்டே வர்றாரு. அப்ப தசரதனுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, சுவாமி எனக்கு வந்து ரொம்ப வருஷமா புள்ள பேர் இல்லை, எனக்கு புத்திர பிராப்தம் இல்லை, எனக்கு குழந்தை பிறக்கணும், நவகிரகம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திக்க, கவலைப்படாத, என்னுடைய அம்சமா உனக்கு தர்மமே வழிவெடுத்தவனான ஒரு குழந்தை பிறப்பான், அது மட்டும் இல்லாமல் அவனோட சேர்ந்து இன்னும் சில புத்திரர்களும் உனக்கு தர்மாத்மாக்களாக பிறப்பார்கள் அப்படின்னுட்டு பெருமாள் அனுகிரகம் பண்ற. இந்த சரித்திரம் இப்படி தசரதன் வந்து பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி பெருமாள் சேவை சாதித்து நானே உனக்கு குழந்தையா வந்து பிறப்பேன்னு சொன்ன இந்த பெருமாள் கொடுத்த வரம் வராக புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அப்படி பெருமாளினுடைய வாக்குப்படி தசரதனுக்கு ராமன் முதலானவர்கள் பிறந்தார்கள். அதனால ஸ்ரீனிவாசன் நானே உனக்கு குழந்தையா வந்து பிறப்பேன்னு சொன்னதுனால இந்த ஸ்ரீனிவாசன் தான் ராமனா வந்து பிறந்தான் அப்படின்னுட்டு அந்த அர்த்தத்திலே ஸ்ரீனிவாசனாகிற ராமனுக்கு நமகா, ராமனாக தோன்றிய ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு இப்ப சொன்ன அர்த்தம் வராக புராணத்தில் உள்ளபடி பவிஷ்யோத்தர புராணத்திலே இன்னொரு வர்ணனை இருக்கிறது. இந்த மலையை பத்தி பல விதமா வர்ணிக்கிற போது பவிஷ்யோத்தர புராணம் வர்ணிக்கிறது, கௌசல்யா கீட்டக கிருஹம் இந்திரினி தசதிக்ரதஹ கிரி ரூபோ அனுஜஹ சாக்ஷாத் அயோத்யா அபூத திக்யகா இத்தம் ராமாவதாரேன சமாம் கிரீடாம் அகல்பயதே அப்படின்னு பவிஷ்யோத்தர புராணம் தெரிவிக்கிறது. இது என்ன அர்த்தம்னா, ராமாவதாரமே இந்த ஸ்ரீனிவாசன் என்கிற அர்ச்சாவதாரத்திலிருந்து தோன்றியதுதான், அதாவது இந்த ஸ்ரீனிவாசனே ராமனா விபவாவதாரம் பண்ணினான் அப்படின்னு தெரிவிக்கிறது ஒண்ணு. இத வராக புராணமும் தெரிவித்தது, அதையும் பார்த்தோம். இது ரெண்டு புராணங்களும் ஒற்றுமையா தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். மேலும் இந்த பவிஷ்யோத்தர புராணம் ஒசத்தியா என்ன சொல்றதுன்னா, இந்த மலையிலே திருவேங்கடமுடையான் அர்ச்சா விக்கிரகமா வரானோ இல்லையோ, ஒரு ஒருத்தரும் தபஸ் பண்றா விமானத்தோட பெருமாள் வரா சேவை சாதிக்கிறான் மறைஞ்சுடுறான், திரும்ப தபஸ் பண்றா பெருமாள் வரா மறைஞ்சுடுறான், இப்படியே போயிட்டு இருக்கிறது. கலியுகத்துல எல்லோரு கண்ணுக்கும் தெரியும்படியா சேவை சாதிக்கணும்னு அகஸ்தியர் பிரார்த்திச்சுக்கிறார், பெருமாள் சரின்னு விட்டான். அப்ப சரின்னு சொல்லிவிட்டா பெருமாள் யாரான ஒசந்த பக்தர்களை கொண்டு தனக்கு கோவில்லாம் நிர்மாணம் பண்ணிக்கணுமோ இல்லையோ, அப்படி கோவில் எல்லாம் கட்டின்றாதான் பெருமாள் அதுல விக்கிரகமா நித்தியவாசம் பண்ணுவான். அதனால பெருமாள் யாராவது கொண்டு யாரையாவது கொண்டு கோவில கட்டிக்கணும் அப்படின்னுட்டு ரெண்டு பக்தால வந்து தேர்ந்தெடுத்தான். அதுல பெருமாளுக்கு கோவில் கட்டின ராஜா ஆகாச ராஜா, பெருமாளை பிரதிஷ்ட பண்ணி ஆராதனம் எல்லாம் பண்ணின அர்ச்சகர் கோபிநாத தீட்சிதர்னு சொல்லிட்டு வைகானச தீட்சிதர், அந்த சுவாமி இப்ப இருக்கக்கூடிய வைகானச தீட்சிதாளுக்கெல்லாம் குல முதல்வர் கூட்டஸ்தரவர், அவருக்கு கோபிநாத தீட்சிதர்னு பெயர். மற்றபடி மற்ற கைங்கரியங்கள்லாம் பண்ணணும், பால் தயிர்லாம் கொண்டாந்து சமர்ப்பிக்கணும், மடப்பள்ளிக்கு தேவையான வஸ்துக்கள்லாம் கொண்டாடணும், அந்த மாதிரி சரீர காரியங்கள்லாம் பண்றதுக்கு ரங்கதாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய யாதவர், ஒரு பரம பாகவதோத்தமர் திருவேங்கடமுடையானுடைய பக்தர் அவர். அந்த ரங்கதாசர்னு சொல்லக்கூடிய யாதவ ஸ்ரீ வைஷ்ணவரையும் பெருமாள் நியமித்தான் தேர்ந்தெடுத்தான். ஏன்னா அவள்லாம் அவ்வளோ பக்தி உடையவா பெருமாள் இடத்துல, அவ மூலமா அவளுக்கு தான் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்து கோவில் கட்டின்தான் பெருமாள். அப்படி காட்டி கொடுக்கறச்ச இந்த கோபிநாத தீட்சிதருக்கும் இந்த ரங்கதாசர்னு சொல்லக்கூடிய பாகவதோத்தமருக்கும் பெருமாள் சொப்னத்துல தெரிவிக்கிறான், இந்த மலையில சுவாமி புஷ்கரணியினுடைய கரையில ஒரு மரம் இருக்கிறது, என்ன மரம்னா திந்திரிணி விக்ஷம், திந்திரிணி விருட்சம் அப்படின்னா புளிய மரம். அந்த மரத்துக்கடியிலே ஒரு புத்து உண்டு, அந்த புத்துக்கு கீழே ஸ்ரீனிவாசன் ஆகிற நான் விக்கிரகமாவே மறைந்திருக்கிறேன். அந்த மரத்தை வெட்டாமல் அந்த புத்த மண்வெட்டி கடப்பாறையெல்லாம் கொண்டு உடைக்காமல் கபிலை ஜாதி பசுன்னு சொல்லக்கூடிய ஒசந்த பசுவினுடைய பாலை நன்னா கறந்து குடங்குடமா அந்த பாலை அப்படியே அந்த புத்தின் பேர்ல அபிஷேகம் பண்ணிட்டே வரணும். அந்த பால்ல கரைஞ்சுட்டே வரும் புத்து. ஒரு சமயத்துல முழு மண்ணும் கரைந்து திருவேங்கடமுடையானா ஸ்ரீனிவாசனா என்னுடைய ரூபம் என்னுடைய விக்கிரகம் மொத்தமா வெளிப்படும். அந்த விக்கிரகத்தை எடுத்து எனக்கு நீங்க ஆகம ரீதியிலே கோவில் கட்ட வேணும். இந்த கோபிநாத தீட்சிதர் வைகானச தீட்சிதர்ன்றபடினாலே வைகானச ஆகம ரீதியிலே எனக்கு கோவில் கட்ட வேணும்னு பெருமாள் ஆசைப்பட்டு கேட்கிறான், அவளுக்கு நியமனம் பண்றான். அதுல பெருமாள் சொன்ன ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, எக்காரணத்தை கொண்டும் இந்த மரத்தை வெட்டக்கூடாது, கோவில் கட்டுறேன்ற பேர்ல மரத்தை விட்டுடாதீங்கோ, இந்த மரத்தோட சேர்த்தேன்னு கோவில் கட்டுங்கன்னு பெருமாள் நியமிக்கிறான். அப்படித்தான் இவா பின்னால கோவில் கட்டினதா சலபுராணம் சொல்றது. அதை வர்ணிக்கிறச்ச கௌசல்யா கீட்டக கிருகம்,
அதாவது பெருமாள் அர்ச்சாவதாரமா ஒளிந்துன்றிருந்த மறைந்துன்றிருந்த அந்த புத்து வந்து யார் அப்படின்னா கௌசல்யம், பெருமாளினுடைய தாயார். ராமன் எங்க இருந்து தோன்றினான்? கௌசல்யின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தாயாருடைய வயத்துல இருந்து, தாயாருடைய உள்ளே இருந்து தானே வெளியில வந்தான் பெருமாள். அந்த மாதிரி இங்க கௌசல்ய புத்தா இருக்கா? அந்த புத்தனுடைய கர்ப்பத்திலே சீனிவாசன்ற அர்ச்சா விக்கிரகமா இந்த குழந்தை இருக்கிறது. அது கௌசல்யன்னு சொல்லக்கூடிய புத்தியிலே இருந்து சீனிவாசனாக வெளிப்பட்டது. அன்னைக்கு கௌசல்யன்னு சொல்லக்கூடிய தாய் வயிற்றிலிருந்து ராமனா வெளிப்பட்டது. இன்னைக்கு கௌசல்யா இருக்கக்கூடிய அந்த புத்தினுடைய வயிற்றிலிருந்து சீனிவாசன்ற அர்ச்சாவதாரமா வெளிப்பட்டது. அந்த புத்தை வெயில் மழையிலிருந்து பாதுகாப்பதாக இந்த புளிய மரம் இருந்தது. பரந்த அடர்ந்த புளிய மரத்து கீழ் இந்த புத்து இருக்கிறபடினால எத்தனை இடி வந்தாலும், எத்தனை மழை வந்தாலும், வெயில் வந்தாலும் அந்த புத்துக்கும் உள்ள இருக்கிற பெருமாளுக்கும் ஒண்ணுமாகாமல் இந்த திந்திரணி விருட்சம்னு சொல்லக்கூடிய புளிய மரமானது ரட்சித்தது. அந்த திந்திரணி விருட்சம் யாரு, அந்த புளிய மரம் யாரு அப்படின்னா தச திக் ரதஹா, 10 திசைகளிலும் தேரை செலுத்தி வெற்றி வாகை சூடி, அதனாலே 10 திக்கிலும் ரதத்தை செலுத்துபவன் என்கிற பெருமையினாலே, வீர பராக்கிரமத்தினாலே தசரதன் என்ற பெயரை பெற்றவனான சக்கரவர்த்தி. ஆக அந்த புளிய மரம் தான் தசரதன் சொல்லக்கூடிய ராமனுடைய அப்பா. அது கீழே இருக்கக்கூடிய புத்து தான் ராமனுடைய அம்மாவான கௌசல்யை. உள்ளே இருந்து தோன்றி அந்த சீனிவாசன் ஆகிற விக்கிரகம் தான் ராமன். அதனாலே இந்த புற்று என்ன, இந்த மலை என்ன, இந்த ராமன் என்ன, இவாளையெல்லாம் தாங்கின்னு இருக்கக்கூடிய மலை யாரு? கிரி ரூபோ அனுஜகா, பெருமாளுக்கு எல்லா சமயத்திலும் எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ணி கொண்டிருப்பவனான திருவனன் தாழ்வான் ஆதிசேஷன். அனுஜன்னா என்ன அர்த்தம்? தம்பின்னு அர்த்தம். ராமாவதாரத்திலே பெருமாளுடைய தம்பியா தோன்றின அனந்தாழ்வான், லக்ஷ்மணனா தோன்றின திருவனன் தாழ்வான் இங்கு மலையாக மாறி இந்த மரத்தை, இந்த புத்தை, இந்த ராமனான சீனிவாசன் எல்லாம் தாங்கிட்டு இருக்கிறான். கிரி ரூபோ அனுஜகா, ஆகையினாலே சாக்ஷாத் அயோத்தியா, இந்த மலையே அயோத்தியா பட்டணம் அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறது. இந்த மலை லக்ஷ்மணன், புளிய மரம் தசரதன், கீழே இருக்கக்கூடிய புத்து கௌசல்ய, உள்ள இருக்கக்கூடிய சீனிவாசன் தான் ராமன். இவாள்லாம் இருக்கிறபடினால இந்த மலை அயோத்தியா பட்டணம், இந்த திருமலை க்ஷேத்திரம் சாட்சாத் அயோத்தியன்னு கொண்டாடுறது. அதனால அயோத்தியை ஆளக்கூடியவனான ராமன் தான் இந்த வெங்கடத்தை ஆளக்கூடிய வெங்கடேசன் அப்படின்னுட்டு இந்த அஷ்டோத்திர நாமாவளியினுடைய அனுபவம். இத்தம் ராமாவதாரேன சமாம் கிரீடாம் அகல்பயத்து, இப்படி பெருமாள் ராமாவதாரத்துக்கு சமானமாக இந்த அர்ச்சாவதாரத்திலும் தன்னுடைய லீலைகளை பண்ணி கொண்டு எல்லோரையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறான். அதனாலே இந்த ஸ்ரீனிவாசன் தான் ராமன், அதனால ஸ்ரீனிவாசன் ராமஸ்வரூபி அப்படின்னு இந்த நாமா தெரிவிக்கிறது. அது போக சக்கரவர்த்தி திருமகனுடைய உறுதிமொழி வாக்குறுதி என்ன? பெருமாள் என்னன்னு சொல்லி நமக்கெல்லாம் தைரியம் கொடுத்திருக்கான் ராமன். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாசதே அபயம் சர்வபூதேபியோ ததாங்கேத விரதம் மமான்னுட்டு, என்ன சரணம்னு வந்து ஒரு முறை என் காலை பிடிச்சுட்டா போறோம், என்னிடத்துல ஒரு முறை சரணாகதி பண்ணிவிட்டா போறோம், அவளை ரட்சிக்கிறதுன்றது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய பாரம். அதுக்காக நான் எப்படி வேணாலும் மெனக்கெட்டு அதே காரியமா அவளை காப்பாத்துறதையே என்னுடைய வேலையா வச்சுட்டு இருக்கேன்னு நமக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தானோ இல்லையோ. அன்னைக்கு விபவாவதாரத்திலே ராமன் கொடுத்த அந்த வாக்குறுதியை அவன் தன் காலம் முழுக்க நிறைவேற்றினான். யாரெல்லாம் அவனிடத்துல கஷ்டம்னு போய் நின்னாலோ அவளையெல்லாம் கூட தான் கஷ்டப்பட்டானும் காப்பாத்தினான். நாட்டில் பிறந்து மனுஷர்க்காய் படாதனப்பட்டு நாட்டை நலிந்துன்னுட்டு தன்னுடைய சுகபோகங்களை எல்லாம் தியாகம் பண்ணி காடு மேடுகளில் எல்லாம் அலைந்து தன் மனைவி குடும்பம் சுகம் தூக்கம் உணவு இதெல்லாம் கூட இழந்து சரணாகத்தால காப்பாத்தினான். சொன்ன வார்த்தையை மீறல அவன். அதே ராமன் அந்த விபவாவதாரம் என்னைக்கோ முடிந்து விட்டாலும் கூட இன்னைக்கு ஸ்ரீனிவாசனாக இந்த அர்ச்சாவதாரத்திலே தோன்றி இருந்து கொண்டு யாரெல்லாம் இவனிடத்திலே வந்து சரணம்னு சொல்லி சரணாகதி பண்றாளோ அவளுடைய குறைகளை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பவனாக இன்னைக்கும் அதே ராமஸ்வபாவத்தோட இன்னைக்கு இருந்துருக்கான். இவன் ராமஸ்வரூபி மட்டும் இல்ல, ராமஸ்வபாவியும் கூடத்தான். ராமன் தான் சீனிவாசன் சொல்லி ஆயிடுத்து, அப்ப ராமனுக்கு இருக்கக்கூடிய அந்த சரணாகத ரட்சணம்ன்ற குணம் இருக்கணுமோ இல்லையோ? நன்னா இருக்க, ராமனுக்கு சரணாகத ரட்சண விரதம் இருந்ததுன்னுட்டு நாம நேர பார்க்கல, வால்மீகி ராமாயணம் வர்ணித்தது, அதை நம்புகிறோம், அதை உணர்கிறோம். ஆனால் இன்று ஒருவரும் அந்த ராமனுடைய சொரூபமான ஸ்ரீ வெங்கடேசனிடத்திலே சரணம்னு போய் நின்னா நம்ம கேட்கக்கூடிய வரங்கள், நம்ம கேட்கக்கூடிய பலன்கள் நிறைவேறதுன்றத பிரத்யட்சமா அனுபவிக்கிறோம். திருவேங்கடமுடையானிடத்துல இத்த கூட அத்த கூட வாயை திறந்து கேட்காதவா ஒருத்தரும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட பக்தால் எல்லாம் திருவேங்கடமுடையான்னு வந்தா அப்படியே உருவிடுவாள்லாம். ஆகையினால
அந்த ராமனை போலவே இன்று பக்தர்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பவனாக சரணம்னு வந்தவாளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து அவ பிரார்த்திக்கிற பலன்களை எல்லாம் தந்து ராமன் எப்படி மக்களை எல்லாம் ஆனந்தப்படுத்தினானோ அப்படி இன்றும் மக்களை எல்லாம் ஆனந்தப்படுத்தி கொண்டிருப்பவனான அந்த ராமனுடைய ஸ்வரூபியான ஸ்ரீ வெங்கடேசனை சரணமடைகிறேன் அப்படின்றதா இந்த திருநாமத்திற்கு அர்த்தம். அப்படி சொன்னா அனுபவம் நன்னா இருக்கும். ராமாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் வஹிதான் ஹரே. சமஸ்வத்வம் சமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி. சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.